பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது இரவு வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் இந்த இரவு வேளையில மிகவும் ஒரு தளர்வான மனநிலையில சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எல்லாருமே ஒரு குடும்ப உறுப்பினர்கள் ஆயிட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே, அன்னைக்கெல்லாம் ஒரு தம்பி கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு, அவர்கிட்டலாம் வந்து வாடா போடான அளவுக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். பார்க்கல, அவ்வளோ உரிமையோட, ஏய் வாடா நீ இப்படிலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காத, 20 வயசு பையனுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், அவன் வெளியே சொல்றது தயங்கி பேசலாம், ரொம்ப ஃப்ரீ அப்ரோச்சா பேசி உள்ளபடி அவன் வந்து வெரி ஹாப்பி. நான் சொன்னேன், என் பையன் மாதிரி தாண்டா எனக்கெல்லாம் இந்த மாதிரி சொல்றதுக்கு ஆள் இல்லை, நான் சஃபரிங் ரொம்ப ஆனேன், அந்த மாதிரிலாம் தடுமாறாத, உள்ள போட்டு கிழக்குல சிக்கி தவிக்காத, சரியான வழி இருக்குது, நம்ம தான் சொல்லித்தரோம், கட்டு நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரோம். இந்த மாதிரி எத்தனை பேர், எத்தனை லேடிஸு ஜென்ஸு பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, நமக்கு தானே அந்த பொறுப்பு இருக்குது. ஒரு வீட்டு என்ன சொல்றது, நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு தானே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, நல்லபடியா அது எல்லாத்தையும் ஒரு தேர் மாதிரி அழகா கட்டி இழுத்து கூட்டிட்டு போகணும் இல்லை, அந்த பொறுப்பு இருக்குது இல்லை. கண்டிப்பா அதை நல்லபடியாக நல்ல உள்ளங்களான உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடையும் அது மிக சிறப்பாக நடைபெறுகிறது, மென்மேலும் நடைபெறும் என்ற ஒரு முழுமையான ஃபெய்த்தோட இன்னைக்கோட வகுப்புக்கு நான் உள்ள என்றாய்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டைட்டில், ஒவ்வொருத்தரும் இப்படித்தான் சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது, உண்மையிலுமே இது கொஞ்சம் வித்தியாசமான டைட்டில் தான். என்ன அப்படின்னா, புரிதலுக்கு பின் எல்லாம் மாறிவிடுமா, நான் புரிஞ்சுக்கிட்டா எல்லாம் சரியா இருந்தானே அப்படிங்கிற மாதிரி நம்மள நிறைய பேருக்கு அப்படி ஒரு இது இருக்கு. அப்ப மாறாதுன்னு சொல்றேன்னா அப்படி இல்லை, 100% புரியலோட இருந்தா மாறிடும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓகேவா, புரிதலுக்கு பின் எல்லாம் மாறிவிடுமா, நிச்சயமாக புரிதலுக்கு பின் எல்லாம் மாறிவிடும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது, சரியா? சரி, இப்ப இத நாம இந்த புரிதலுக்கு பின் எல்லாம் மாறிடுங்கிறத எப்படி பாக்குறோம், எப்படி பார்க்க போறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கிளாஸ். ஓகேவா, மொத்தமா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 3 விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது. அது என்ன 3 விஷயம் அப்படின்னா, இந்த ஐயாவோட புரிதலுக்கு முன்ன நாம என்ன மாதிரியான மனநிலையில் இருந்தோம், ஒண்ணு எதை புரிஞ்சுக்கிட்டோம், இது 2. புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு நடக்கிற நிகழ்வுகளை நான் எவ்வாறு பார்க்கிறேன், இது 3. இந்த 3 பாயிண்ட்லையும் நீங்க தெளிவா இருந்தீங்க, தெளிவா புரிஞ்சிருந்தீங்கன்னா புரிதலுக்கு பின் எல்லாமே மாறி விடுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதை எப்படிங்கிறதான் நாம கொஞ்சம் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, சரி நாம டிராவல் பண்ணுவோம். புரிதலுக்கு முன்னாடி நம்மளுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, ஐ மீன் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு பகவத் ஐயாவுக்கு உள்ள வராத போது, புரிதல் இதெல்லாம் தெரியாத போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு. நாம் நினைத்தார் போல் நடக்கிற வரையிலும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, வி ஆர் ஹெரி ஹாப்பி. நல்லபடியா நடந்திருந்தா யாராவது வருத்தப்படுவோமா, என்ன யாருக்கு என்ன அவசியம் இருக்கு, ஒரு அவசியமே இல்லை, வெரி ஹாப்பி தானே, ஜாலியா அவங்க போயிட்டு தான் இருக்கும். ஆக நினைக்கிறது நடக்கல, ஃபெயில் ஆகுது. அப்ப என்ன சொல்றான், அப்ப நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, புற பொருட்களை
குறை கூறினோம். இந்த வீட்டுக்கு வந்தங்க வந்தனைக்கிருந்து சரியில்லை. இந்த கார் வாங்கினைக்கிருந்து பிரச்சனையா இருக்கு. இந்த வண்டி வந்தனைக்கிருந்து சரியில்லை. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு சரியில்லை. இதை பண்ணதுல இருந்து சரியில்லை. அதை பண்ணதுல இருந்து சரியில்லை. இப்படி ஏதாவது ஒண்ண வந்து குறை கூறுதல், குற்றம் கூறுதல். இப்படி இதுக்கு அடுத்த கட்டமா வீட்டுக்காரமா சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, பெற்றோர் சரியில்லை, என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு எவ்வளவுதான் எப்படியாச்சும் அவங்கள வந்து மாத்திரலாம், எப்படியாச்சும் மாத்திரணும், வீட்டுக்காரமாவ மாத்திரணும். பெற்றோரை அவங்க சரியா கவனிக்காம விட்டாங்க, இல்ல அவங்கள எப்படியாச்சும் ஒண்ணு சரி பண்ணிடு. இப்படி மாற்றும் படலம், அதாவது நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய பொருட்களை மாற்றிட்டா நாம நல்லாயிடுவோம் அப்படின்னு முதல் கட்டமா நினைச்சோம். அடுத்த கட்டமா நபர்களை சேஞ்ச் பண்ணிட்டா நான் நல்லா இருப்பேன் அப்படின்றது அடுத்த கட்டம். இப்படி நினைச்சுட்டு அப்புறம்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுல பயணம் பண்ணும் போது நமக்கு தெரியுது, இது எல்லாம் விட வெளியில இருக்கிறத மாற்றத்தை பிரச்சனையை விட நமக்குள்ள வந்து ரொம்ப பெயினா ரொம்ப சஃபரிங்கா இருக்குது அப்படின்னு ஒன்னே, ஓ பிரச்சனை வெளியில இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம மொல்ல மொல்ல வரோம். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்கிட்டு வரோம். பிரச்சனை வெளியில இல்லை, மற்றவங்க கிட்ட இல்லை, பொருள் இல்லை, புற பொருள் இல்லை, புற நபர்களிடம் இல்லை, இதெல்லாம் அவங்க கிட்டலாம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடும். வந்துட்டு வெளியில மற்றவங்க கிட்ட இல்லைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் என்ன ஆகுதுன்னா நான் சரியில்லை. எனக்கு வர்ற எண்ணங்கள் பூரா சரியில்லாத நெகட்டிவ் எண்ணங்களா வருது. நல்ல எண்ணம் வந்தா நமக்கு பிரச்சனை இல்லையே, நெகட்டிவ் எண்ணமா வருது. எந்த வேலையை தொடங்கும் போதும் தப்பு தப்பா எண்ணம் வருது. இப்படி எண்ணம் வந்தா நான் எப்படி நல்லபடியா வேலை செய்வேன், பெரிய நியூசன்ஸா இருக்குது, டிஸ்டர்பன்ஸா இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வர்ற எண்ணங்கள் மேல, எண்ணங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அதன் மேல குற்றம் சுமத்துறோம். அடுத்தது உணர்வுகள். உணர்வுகள் வந்து பொறுத்து கொள்ள முடியாத உணர்வுகள் வெளிப்படுது. இப்படி எனக்கு ஒரு உணர்வு வருது, இவ்வளோ கேவலமா இருக்குது, இவ்வளோ அசிங்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள வெளிப்படுற உணர்வுகளை கண்டு நம்மளே நம்மளை வந்து வெக்கி சின்ன பண்ண போறோம். நல்ல உணர்வா இருந்தா தான் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. நல்ல எண்ணம் வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல உணர்வு வந்தாலும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, வி ஆர் ஹாப்பி, சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நமக்கு வர்றதெல்லாம் பெரும்பாலும் நெகட்டிவ் எண்ணமா இருக்கு, வர்ற உணர்வுகள் எல்லாம் சுத்தமா சரியில்லாம இருக்கு. இது போக நமது இயல்புன்னு பார்த்தா என்ன இருக்குதுன்னு தெரியல, ஆனா இயல்பு வெளிப்படும் போது பார்த்தா ஏய் இவ்வளவு கேவலமான இயல்பா நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி தெரியும். ஒரு பொறாம குணம் வருது, வஞ்சன்ஸ் இருக்குது, பழி வாங்குதல் இருக்குது. நம்ம இயல்புல சொல்றேன், கழுத்தை நெரிக்கணும் போல் இருக்குது, குழவணும் போலாம் தோணுது, இதெல்லாம் சொல்றேன். இப்படிலாம் ஏதோ ஒரு சில உணர்வுகள் வெளிப்படும் போது கேவலமான இயல்புகள்லாம் நம்ம கிட்ட வெளிப்படுது. அது வந்து வெளிப்பட்ட வாட்டி தான் தெரியும், அப்ப இது நமக்குள்ள தானே இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ மொத்தமா வந்து புரிதலுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல புற பொருட்களை நல பிரச்சனை அப்படின்னு, அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் முன்னேறி பொருட்கள் இல்ல புற நபர்கள் நாம டீல் பண்றவங்களால பிரச்சனை அப்படின்னு சொன்னோம். இது ரெண்டு. அடுத்தது
புற பொருளும் பிரச்சனை இல்ல, புற நபர்களும் பிரச்சனை இல்ல, வேற என்ன பிரச்சனை? நான் தான் பிரச்சனை, என்னுடைய எண்ணம் தான் எனக்கு பிரச்சனை, எனக்கு வர்ற நெகட்டிவ் தாட்டு தான் பிரச்சனை, எனக்கு வர்ற சரியில்லாத எமோஷன்ஸ் தான் பிரச்சனை, எனக்கு வர்ற இயல்புகள் தான், எனக்குள்ள வெளிப்படுகிற சரியில்லாத மோசமான இயல்புகள் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டம். ஆக இப்படி வந்து வெளியில பார்த்தது போய் நமக்குள்ள பாக்குற நிலைமை நம்ம வந்துட்டோம். இப்ப முடிவா நம்ம என்னத்துக்கு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சரியில்லை, என் எண்ணம் சரியில்லை, என்னுடைய உணர்வு சரியில்லை, என்னுடைய இயல்பு சரியில்லை, என்னை நான் சரிப்படுத்த வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு எங்க போறது? அதற்கான ஒரே வழி ஆன்மீகம் தான். அதுக்காக தான் நம்ம ஆன்மீகத்துல இதுல ஏதோ ஒண்ணு சரியில்லைங்கிறது தான் நம்ம முதல்ல வி ஆர் என்டர் டு ஸ்பிரிச்சுவல். ஆன்மீகத்துக்குள்ள காலடி வைக்கிறதுக்கான மூல காரணம் நம்மை நாம் சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒண்ணு நினைச்சு ஏதோ ஒரு வேலை செய்யறது தான் முதல் நம்ம உள்ள போறோம். ஆன்மீகத்துல உள்ள போறோம், அங்க போயிட்டாக்க அப்புறமேட்டு நமக்கு ஒரு கைடன்ஸ், ஒரு ஹெல்ப்பர் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க போனா இன்னைக்கு அதுக்கு ஏகப்பட்ட மெத்தடாலஜிஸ் இருக்கு. ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு விதமான பயிற்சி முயற்சிகள் நடைமுறைகளை கொடுக்குறாங்க. உடலுக்கு ஒரு மாதிரி பயிற்சி, மனசுக்கு ஒரு மாதிரி பயிற்சி. இதுல உடற்பயிற்சி எல்லாம் செய்யறோம், உடல் ஓரளவுக்கு ஆரோக்கிய நிலையை எட்டுது. உடல் நிலைக்கு கொடுக்குற அதே பயிற்சி மனநிலைக்கு சூட் ஆகுமா அப்படின்னா, திடப்பொருள் திரவ நிலைக்கு, திடப்பொருளுக்கு கொடுக்குற ஒரு, அதாவது என்னென்ன சொல்றேன்னா, ஒரு உறுதியான பொருளுக்கு இருக்கிற அணுகுமுறை வந்து திரவத்துக்கு சூட் ஆகாது. தண்ணி வேற, திடம் என்பது வேற, திரவம் என்பது வேறு. திடப்பொருளோட அணுகுமுறை திரவத்துக்கு சூட் ஆகாது. பட் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வரையிலும் இன்னமும் கூட தெரியல, எல்லாரோடைய அணுகுமுறையும் அந்த திடப்பொருளுக்கான அணுகுமுறையில என்ன அப்ரோச் பண்றாங்களோ அதே ட்ரையல தான் மனதுக்கும். மனதுங்கிறது வந்து உடல்ங்கிறது கண்ணுக்கு தெரிகிற சூக்கும வடிவம், மனம்ங்கிறது சாரி ஸ்தூல வடிவம், உடல்ங்கிறது கண்ணுக்கு தெரியறது, மனம்ங்கிறது சூக்கும மன வடிவம். அதுல எதுவுமே கண்டுபிடிக்க, அது வந்து அதான் அது வந்து காற்று மாதிரி. இந்த கண்ணுக்கு தெரிகிற பிசிக்கல் வடிவத்தை கொடுக்குற அதே அணுகுமுறை மனசுக்கு கொடுத்து அவங்க ட்ரை பண்றாங்க. இப்படி நம்மளே வந்து ஏகப்பட்ட பயிற்சி முயற்சிகளை தொடர்ந்து ட்ரை பண்றோம். மனநிலையை சரி பண்றது, எண்ணங்களை மாற்றி அமைக்கிறது, உணர்வுகளை சேஞ்ச் பண்றது, இயல்புகளை மாற்றி அமைக்கிறது, இப்படி பல்வேறு முயற்சிகள், ஆன்மீகம் விசாரணை, இப்படி பல வகையில நம்ம வந்து முயற்சிகளை ட்ரை பண்றோம், தியானம் பண்றோம். என்னென்னலாம் இந்த மனதை சரி செய்வதற்கான என்னென்ன முயற்சிகள் இருக்கோ அத்தனையும் ட்ரை பண்றோம், பயிற்சிகள் இருக்கோ அத்தனையும் ட்ரை பண்ணி பண்றோம். எவ்வளோ ட்ரை பண்ணி எவ்வளோ பண்ணாலும் நமக்கு என்ன ஆகுது, ஃபைனலா வந்து ஒரு தற்காலிக நிவாரணம் கிடைக்கிறதோ ஒழிய ஒரு பெர்மனண்டா கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே நீங்கள் இல்லை. அதான் இருக்கிற பிரச்சனை. டெம்பரவரியா ஒரு ரிலாக்ஸேஷனா ரிசல்ட் கிடைக்குது, பெர்மனண்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை. ரொம்ப வருத்தப்படுறோம், ரொம்ப வேதனையாகிறோம், இப்படியேதான் போயிட்டு இருக்குது. பல பயிற்சிகள், பல ஆன்மீக அமைப்புகள், ஒரு ஆன்மீக அடுத்த ஆன்மீக அமைப்புன்னு சொல்லி பல முயற்சிகள், எல்லாத்திலையும் தோல்வி, விடை தெரியாம தவிக்கிறோம். அப்பமும் நம்ம என்ன நினைக்கிறோம், சொல்லி கொடுத்தவங்க சரியா தான் சொல்லி தராங்க, நமக்கு தான் சரியா புரியல, நாம தான் சரியா செய்யலன்னு சொல்லி திரும்பவுமே என்ன பண்றோம், நம்மளதான் நாம வந்து சரியில்லைன்னு சொல்லி குறை காண்றோம். எப்படி பார்த்தாலுமே நம்மளை நம்ம சரியில்லைன்னு சொல்றதுதான் பிரதானமா இருக்க தவிர, அவங்களதோ அவங்க அணுகுமுறை தப்பா இருக்குமோங்கிற எண்ணம் நமக்கு வர்றதே இல்லை. ஏன்னா பொதுவாகவே நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறதுங்கிறது தான் பிரதானமா இருக்கு எப்படி பார்த்தாலும். ஏன்னா அவங்க மேல இருக்காங்க, நாம என்னைக்கு வரப்போறோம், இப்படித்தானே நம்ம நினைக்கிறோம், இப்படியேதான் நம்ம அணுகுமுறை இருக்குது. சரி இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையில இருந்தாலும், இதுல சொல்லி கொடுக்குற சீனியர்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அவங்கள போய் பார்த்து
நான் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சஃபர் ஆயிருக்கிறேனுங்க. என்னங்க நீங்க எல்லாம் இவ்வளவு நாள் எனக்குன்னா முன்னாடி இத்தனை வருஷம் இருக்கிறீங்க, நீங்க போதனை பண்ற அளவுக்கு இருக்கிறீங்க, நீங்க இதுக்கு என்ன விட சொல்றீங்க? ஏன்னா நம்ம அவங்களோட ஒரு நெருங்கி பழகி விசாரிக்கும் போது பார்த்தா அவங்க சொல்றது என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நீ இன்னும் பயிற்சியை தீவிரமா செய்ய அதான் வழிங்கிறாங்க. ஒரு சில அணுகுமுறையில பார்த்தா அவங்கள விட நம்மளே நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, இவங்களை விடவே நம்மளே பரவாயில்லையாட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில நிகழ்வுகள்லாம் சந்திக்கிறோம். அப்ப எது கரெக்டு எது தப்பு, நாம என்ன என்னதான் இதுல வந்து எப்படி பயணிச்சு என்ன போறது அப்படின்னு திக்கு முக்காடி போய் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு தவிக்கிற மனநிலையில தொடர்ந்து சரி பண்றதுக்கு தோல்வி அடைந்த நிலையில ஒரு கையேறு நிலையில தான் இனிமே என்னதான் நமக்கு வழி இல்லையா அப்படின்னு நினைக்கும் போதுதான் நமக்கு எல்லாத்துக்கும் அடைக்கலம் ஆபத் பாண்டவன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்காக வந்தவர் தான், நமக்காக அவதரித்தவர் தான், நம்மளை மீட்கவருக்காக வந்தவர் தான் பகவத்தையா. ஸ்பெஷலா வந்தா சிறப்பு கிடையாது. எப்படிலாம் ஒரு மனுஷன் அடி வாங்கணுமோ அத்தனை அடியும் வாங்கணும், அப்பதான் நாம ஒத்துக்குவோம். பிறப்புலேயே ஞானம் இருந்தா நாம எப்படி ஒத்துக்குவோம்? சோ ஒத்துக்க முடியாது. அதனால நம்மை போலவே எல்லா அடியும் வாங்கி எல்லா ஸ்ட்ரகிளும் ஆகி அப்பதான் வந்து நம்ம என்னவோம் ரைட், அப்ப இவருக்கு வந்ததுன்னா ரைட், அப்பதான் நம்மளால அதை வந்து ஏத்துக்கவே முடியும். அந்த மாதிரி மனநிலையில தான் நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரி நம்மளை எல்லாம் மீட்பதற்கு வந்த மீட்பவர் தான் பகவத்தையா. அவருடைய புரிதல் தான் நம்ம இதுக்கு முன்ன சொன்னதை எல்லாம் வந்து புரிதலுக்கு முன் நாம எப்படி இருந்தோம், என்ன மாதிரி அணுகுமுறையில இருந்தோம் அப்படிங்கறத பத்தி பேசணும். இப்ப நம்ம வந்து விடை தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் பகவத்தையாவுடைய இந்த ட்ரூத்தை ஏதோ ஒரு நண்பர்கள் மூலியமா, யூடியூப் மூலியமா, பகவத் பாதை வாயிலாக ஏதாவது ஒரு ரூபத்துல எங்கேயோ ஒரு இன்ஃபர்மேஷன் மூலியமா முதல் முதல்ல கேதர் பண்றோம். கேதர் பண்ண வாட்டித்தான் இங்க உள்ள என்னதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் புரிதல்னா என்ன? நாம இவ்வளோ காலமும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மன இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது, நாம பார்த்து மன இயக்கத்தை டீல் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா மன இயக்கம் என்பது ஒரு இயற்கையான இயக்கமா இருக்குது, அது நமக்கு கட்டுப்பட்டதே கிடையாது, அது ஒரு நேச்சுரல் ஃபங்க்ஷன்ல செயல்படுது அப்படிங்கிறத முதன்முறையாக மனோ இயக்கம் என்பது நமக்கு முற்றிலும் கட்டுப்படாதது, அது இயற்கையானது நேச்சரானதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைமா நமக்கு வந்து ஐயா தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நமக்கு கட்டுப்படாத ஒரு இயக்கம்னு வச்சுக்கிங்க, போய் முட்டி மோதி நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருப்போமா சொல்லுங்க? நம்ம புரியாததுக்கு முன்ன இவ்வளவு சண்டை போட்டது எதுக்குங்க? எதையோ ஒண்ணு மாத்துறது, எதையோ ஒண்ணு சரி பண்றது, வெளியில மாத்துறதுக்கு முயற்சி பண்ணோம், பொருளை சரியில்லைன்னு சொன்னோம், ரெண்டாவது மற்றவர்களை சரியில்லைன்னு சொன்னோம், நம்மளை சரியில்லைன்னு சொன்னோம். இது எல்லாமே இந்த மூணையுமே நீங்க எதுல பாக்குறீங்கன்னா மனசு வழியா தான் பாக்குறீங்க. நீங்க பார்த்து ஏதோ ஒண்ணு சரி பண்ணி பண்ணிட முடியும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த மனசுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வழியா தான் நம்ம எல்லாத்தையுமே செய்யறோம், அந்த ஃபங்க்ஷனே நம்ம கையில இல்லை, அதுவே வந்து நேச்சுரலா தான் செயல்படுது, நமக்கு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப புரிதல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனோ இயக்கம் நமது மனோ இயக்கம் என்பது ஒரு இயந்திர கதியானது, சுதந்திரமான இயக்கம், அங்க நாம முதல் நிலையில எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான் புரிதல். அதத்தான் ஞானம்னு சொல்றோம். எல்லாரும் பிறந்து குழந்தைகளா இருக்கிற நிலையில எதையுமே தேக்கி வைக்காம எல்லாமே நேச்சுரலா வந்து போய் தோன்றி மறைகிற நிலையில இருக்கிறதுக்கு பேரு தான் என்னங்க, விடுதலை இயக்கம். விடுதலை இயக்கம்னா என்னன்னா,
எதிலுமே பந்தம் ஆய்க்கிறது இல்லை. விடுதலை இயக்கம்னா என்னமோ நினைச்சுக்க தேவையில்லை, எந்த ஒண்ணுலயுமே வந்து நீடித்து நிற்பதில்லை. அப்படி ஒண்ணு வர்றது அதோடு இருக்கிறது அது மறையிறது, அடுத்தது ஒண்ணு வர்றது அதோடு இருக்கிறது மறையிறது, இப்படி தோன்றி தோன்றி மறையிற இயக்கத்தோட நம்ம முரண்படாம அதோடையே ஒன்னா நமக்குன்னு ஒரு தனிச்ச இயக்கம் இல்லை, நம்மளுடைய நான் தன்மைன்னு ஒரு தனித்த இயக்கமே இல்லாம எதுலேயுமே பெரிய லாக் ஆகிக்காம அதோட எல்லாம் சேர்ந்து சேர்ந்து பயமா இருந்தாலும் பயமா இருக்கிறது, எதுவா இருந்தாலும் அழுகுறதுனா அழுகுறது, சிரிக்கிறதுனா சிரிக்கிறது, அதாவது எதுவுமே வந்து நீடிப்பு இல்லாமல் இயற்கையா ஒரு உணர்வு எவ்வளவு நேரம் நிக்கணுமோ நின்று அதுவா மறைஞ்சிடும். அழுவா சொல்றதா கொஞ்ச நேரம் அழுது அதை விட்டுரும், கொஞ்ச நேரம் சிரிக்குதா சிரிச்சு விட்டுரும், என்ன ஃபீலிங் இருக்குது அப்படி மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்கு பேர் தான் விடுதலை நிலை. குழந்தைங்க ஒரு குறிப்பிட்ட வயசுகள் இருக்கிறாங்கல்ல, 10, 11, 12, 14 வயசு ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கு முன்ன இருக்கிற நிலை தான். அப்போ எல்லாருமே என்னவா இருக்கிறோம், விடுதலை தன்மையோட தான் இருக்கிறோம், இயற்கையா விடுதலை உணர்வோட தான் நம்ம படைக்கப்பட்டுக்கிறோம். இந்த அறிவோட டாமினேஷன் உள்ள பூந்து இந்த இந்த விடுதலை இயக்கத்துல பண்ற பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதுலதான் நம்ம ஏற்படுற சஃபரிங் அத்தனையும் காரணம் எதுங்க, நம்ம அறிவு போற சண்டை தான். இதை நாம புரிஞ்சுக்கணும், இந்த அறிவுக்கு இந்த இயற்கையா செயல்படுற மன இயக்கத்துல வேலை இல்லை. என்னன்னு அறிவு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது பிரைமரி ஸ்டேட், அதுக்கப்புறம் அதுக்கு என்ன செய்யணுங்கிறது அறிவை பயன்படுத்தி செயல் ரீதியா செயல்படலாமோ தவிர, இப்ப ஒருத்தருக்கு வந்து இப்ப நம்ம ஒருத்தருக்கு மேல கோபம் வருது, ஒரு வருத்தம் வருது, வேதனை வருது அப்படின்னா நம்ம மனசு என்ன மனசுக்குள்ள என்ன தோணுது, இவங்களை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. ஆனா வந்து அங்க செயலை சேஞ்ச் பண்றதுக்காகத்தான் அது அப்படி வெளிப்படுதுங்கிறத நம்ம மாத்தி புரிச்சிக்காம நாம அவங்கள மாத்தணும்னு ட்ரை பண்ணிட்டு கிடக்கும், தான் ப்ராப்ளம். இப்படி நாம இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறோம், அதாவது மனதோட இயக்கம் இயந்திர கதியானது, சுதந்திரமானது, அதில் நமக்கு எந்த வேலையும் இல்லை, அப்படி விடுதலையோட செய்கிற செயல்படுறது தான் இயற்கையான இயக்கம் அப்படிங்கிறதெல்லாம் நாம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா புரிதலை பத்தி நம்ம நிறைய வகுப்பு சொல்லிட்டதுனால அதை ஒரு அளவோட நான் லிமிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு எல்லாருமே புரிதல்னா என்னங்கிறது உங்களுக்கு எல்லாம் நிறைய வகுப்புல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிறதுனால அதை நான் ரொம்ப எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நமது அறிவு புரிஞ்சிக்குது, இதுதான் நம்ம வரோம். ஓகேவா, சரி. இப்போ புரிதலுக்கு முன்னே எப்படி இருக்குதுங்கிறத பார்த்தோம். என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மன இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது, அது இயற்கையானது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ ஆனால் நம்ம எதிர்பார்ப்பு என்னது, என்னவா இருக்குது அப்படின்னா, நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல, இனி எல்லாமே மாறிடணும்ல, மாறிடணும் தானே அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்கு. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறது எந்த புரிஞ்சுக்கிறேன், மனசு புரிஞ்சுக்குதா என்னுடைய அறிவு புரிஞ்சுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அறிவு தான் புரிஞ்சிக்குது, மனோ இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய அறிவு பகுதி தான் புரிஞ்சிக்குது. புரியுதுங்களா, அறிவு பகுதி புரிஞ்சிட்டுச்சுன்னு வச்சுங்க, இப்போ புரிஞ்சுக்கிடுச்சு உடனே, இப்போ எனக்கு எனக்கு இப்போ அறிவு புரிஞ்சுக்கிட்டது அப்படிங்கிறதுனால எனக்கு எண்ணங்கள் எல்லாம் நெகட்டிவ் எண்ணமே இனிமேல் எனக்கு வராதா, அதான் புரிஞ்சுக்கிட்டேன்ல, மனோ இயக்கம் எனக்கு கட்டுப்பட்டது இல்லைங்கிற ஒரு மாபெரும் உண்மையை நான் விளங்கிக்கிட்டேன், அதுல எந்த டவுட்டும் இல்லை, என்னுடைய அறிவு விளங்கிக்கிச்சு. ஆமா, மன இயக்கம் நேச்சுரலானது, அதுல என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேங்கிறதுனால எனக்கு இப்ப வர்ற எண்ணங்கள்லாம் எந்த நெகட்டிவுமே இல்லாம நல்ல எண்ணமா வருமா, இல்லை இவ்வளோ நாள் வந்த எண்ண பேட்டன்ல இருந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டேங்கிறதுனால என்னுடைய எண்ணத்தோட வர்ற தொடர் அமைப்பு மாறிடுமா? நிச்சயமா அங்க எந்த இதுவுமே நடக்காது. மனசு பழசு எப்படி எண்ணங்களை வெளிப்படுத்திச்சோ அதே மாதிரி தான் இப்பயும் எண்ணத்தை வெளிப்படுத்தும்.
அதே நெகட்டிவ் எண்ணங்கள் என்னென்னலாம் வந்துச்சோ அதெல்லாம் அப்படியே வருது. பழசு வந்து அதைய மாத்தணும், அதை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவு துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு துடிப்பு சரிப்படுத்தணும், சேஞ்ச் பண்ணணும், மாத்தணும், அது முடியாதுன்னு இப்ப அறிவு. எண்ணம் தோன்றத சரிப்படுத்த முடியாது, நல்லா புரிஞ்சுக்கிங்க. புரிஞ்சுத்துக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு ஏற்படுகிற எண்ணத்தை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அறிவு புரிஞ்சுக்கிறதான். புரிஞ்சுக்கிட்டேங்கிறதுனால எண்ணம் வர்றதே நமக்கு நல்ல எண்ணமா தான் மாறி வரும் அப்படின்லாம் சொல்றதுக்கு இல்லை. சரி புரிஞ்சுக்கிட்டேன், உணர்வுகள்லாம் அப்படியே நான் அப்படியே ரசிச்சு தேவாமிரதமா இருக்க மாதிரி உணர்வுகள் வருமா? உணர்வுகள்லையும் எந்த மாற்றமும் இருக்காது. இவனுக்கு வர்ற இயல்பு மாறுமா? மாறாது. என்னுடைய எண்ணங்கள்லையும் எந்த மாற்றமும் இருக்க போவதில்லை, எனக்கு ஏற்படுகிற உணர்வுகளையும் எந்த மாற்றமும் இருக்க போடுவதில்லை, எனது இயல்புகள்லையும் எனக்கு அதே மாதிரி வஞ்சன்ஸ் பழிவாங்கல் என்ன கூட வரல. அந்த வாட்டி தான் தெரியும், அந்த வாட்டி தான் அறிவுக்கு தெரியுது, எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்கிறது, இந்த உணர்வு வந்திருக்கிறது, என்னுள் இப்படிப்பட்ட இயல்பு வெளிப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய அறிவு புரிந்து கொள்கிறது. புரிஞ்சு கொள்ளிட்டு அது என்ன பண்ணுது, இது மனம் இயற்கையாக வெளிப்படுத்துவது, பிரைமரி பார்ட், நேச்சுரல் ஸ்டேட்டு, இதை நாம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத அறிவு புரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு மனசுக்குள்ள சரி பண்றதுக்கு எந்த வேலையும் இல்லை. ஏன்னா பண்ண முடியாது, ஏன்னா அதுவே வந்து ஒரு காற்று மாதிரி இருக்கிறது இல்லை. மறுபடியும் என்ன செய்ய கொடுத்துக்கு, அங்கே ஒன்று அங்கே எதுவுமே செய்யவே நமக்கு அவுட் ஆஃப் ஹேண்டான பிளேஸ். அதாவது நம்ம சொல்லிட்டோம், மனோ இயக்கங்கிறது நமக்கு கட்டுப்பட்டது இல்லைன்னு சொல்லுவோம். கட்டுப்பட்டது இல்லாத ஒரு இயக்கத்துல போய் அறிவு வந்து முயற்சி பண்றதுங்கிறது முட்டாள்தனம் தான். சொல்லுங்க, முட்டாள்தனமா இல்லையா? கிட்டத்தட்ட அன்கான்சியஸ் பார்ட்டு கிட்ட கான்சியஸ் பார்ட் சண்டைக்கு போற மாதிரி என்னைக்காச்சும் விட கிடைக்குமா? சொல்லுங்க. உணர்வற்ற நிலைதான் பிரதானம். உணர்வு நிலைங்கிறது அப்பப்ப தோன்றி மறையிறது தான். உணர்வற்ற நிலைதான் எப்பவும் சாஸ்துவமாக நம்முள் இருப்பது, உணர்வற்ற நிலைதான். உணர்வுங்கிறது தோன்றி மறையிறது தான். இந்த தோன்றி மறையிறது வந்து நான் எல்லாத்தையும் ஜெரிப்பிடுவோங்கிறது லாஜிக்கே பொருத்தம் இல்லை. ஆனா நம்ம அதை சரி பண்ணலாம்ல புரிதலுக்கு முன்னாடி நினைச்சுட்டு இருக்கிறோம் இல்ல, நம்ம அறியாமே தான், தவறு இல்லை. அப்படியே நேர் எதிராக இருக்குது. அப்போ நான் புரிந்து கொண்டதினால் என்னுடைய மனதில் வருகிற எண்ணங்கள் மாறப்போவதில்லை, என்னுடைய உணர்வுகள் மாறப்போவதில்லை, எனது இயல்புகள் அப்படித்தான் இருக்கும். ஆனா அறிவு புரிஞ்சுக்குது என்னன்னு, இதையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அது இயற்கையான வெளிப்பாடு, அது அப்படித்தான் இருக்கும். இதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் செயல் ரீதியாக அப்படின்னு யோசனை பண்ணி புறத்தில் செயல் ரீதியாக யோசிச்சு அதுக்கு என்ன பண்ணுமோ அந்த முயற்சியை செய்யறது. அதுக்கும் அது அந்த செயல்படுறது கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, அகையக்கத்தில் இப்படி தோன்றதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் பிரதான புரிதல். செயல்படுறதுங்கிறது கூட ரெண்டாம் கட்டமானது தான். ஏன்னா உள்ள ஒண்ணு பண்றதுக்கு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்டுப்பாட்டுல இல்லாத இயக்கத்துல போய் நம்ம முட்டி மோதி ஒண்ணும் பண்றதுக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நம்ம வெளியில செயல்படுறதுக்கே போறோம். அங்க ட்ரை பண்றது வேஸ்ட் அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அறிவு புரிஞ்சிச்சு. புரிஞ்சுக்கணும், அப்படி புரிஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை. நம்ம மனோ இயக்கத்துல எண்ண இயக்கத்துல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அங்கே போய் ட்ரை பண்ணுறதே வேஸ்ட் அப்படிங்கிறத நம்ம அறிவு தெளிவாக விளங்கி இருந்ததுன்னா உள்ளே ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டுன்னு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிறது தான் பிரதானம்னே சொல்கிறோம், புரிதல்ங்கிறதே அதுதான். நீங்கள் வெளியில் செயல்படுறதுங்கிறது செகண்டரி, இரண்டாம் பட்சமானது தான், அது செகண்டரி எஃபெக்ட் தான், அது பிரைமரி கிடையாது. நீங்கள் உள்ளே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சிக்கிறது தான் கோர் மெசேஜ்.
அது இயற்கையான ஒரு, அதாவது என்ன சொல்றேன், அதான் சொல்றேன், அன்கான்சியஸ் உணர்வற்ற நிலைங்கிறது தான் பிரதானம். உணர்வு நிலைங்கிறது தோன்றி மறையக்கூடியதுதான். அறிவுங்கிறது உணர்வு நிலை. எண்ணம் தோன்றது, உணர்வு தோன்றது, இயல்பு வெளிப்படுறது எல்லாம் உணர்வற்ற நிலையிலிருந்து வெளிப்பட்டு அது உணர்வா நமக்கு தெரியுது. உலகம் சொல்லுவோம்ல, நாக்குல வந்து எந்த டேஸ்ட் இல்லாம இருக்குது, சர்க்கரையை போட்டோடனே அது இனிப்பா மாறி காமிச்சிட்டு மறுபடியும் உணர்வற்ற நிலைக்கு போயிடுது. ஒரு உப்பு போடுறோம், உப்பு கரிச்சிட்டு மறுபடியும் உணர்வற்ற நிலைக்கு போகுது. ஆக எது பிரதானன்னு கேட்டீங்கன்னா, இனிப்பு அல்ல, உப்புத்தன்மை அல்ல, அதுக்கு ஆதாரமாக இருக்கிற நாக்கோட சுயத்தன்மை, உணர்வற்ற நிலை, உணர்வற்ற உணர்நிலை அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப அறிவுங்கிறதுலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாக்குல இருக்கிற ஒரு டேஸ்ட் மாதிரி தான். அது வந்து நாக்கையே கண்ட்ரோல் பண்ற நினைக்கிறது தான் அறியாமை. அப்படித்தான் நம்ம வந்து புரிதலுக்கு முன்ன செயல்பட்டோம். இப்போ அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து நம்முடைய அக இயக்கத்துல நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டோம்னா, இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா, முதல்ல நாம என்ன பண்றோம், நம்மளை நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இங்க இல்லை. எனது எண்ணத்தை குறை சொல்லணுமா, அதுக்கும் நமக்கு வேலை இல்லை. இயல்பை சொல்லணுமா, இதெல்லாம் எப்படி இருந்தாலும் நாம ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய எண்ணங்கள் எனக்குள்ள ஸ்டோரேஜ் ஆயிருக்கிறது ஃப்ரீ ஃப்ளோவா போக ஆரம்பிக்கும். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அழுத்தமா இருக்கிறது வந்து, அதாவது ஒரு தடை, தடையா இருந்த ஒரு தடையை தான் நம்ம நீத்தோம். ஒரு நாள் ஒரு தடையா ஒரு விஷயம் வந்து ஒன்னொன்னுக்கிட்டையும் வந்து ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஒரு தடையை வந்து நம்ம நீக்கிறோம். எங்க அகரீதியா நீக்கிறோம். அப்ப எண்ணங்களோ உணர்வுகளோ இயல்புகளோ வெளிப்படுறத நேச்சுரல், அது எப்படி கூட வெளிப்படவா, அதுல நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லி நமது அறிவு சுதந்திரம் அழித்து விடுகிறது. அழித்து புரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன சொல்றோம், டைட்டில் புரிதலுக்கு பின் எல்லாம் மாறிவிடுமா அப்படின்னா, நம்ம மேல பிரச்சனை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது பொருட்களை சொல்லுவீங்களா, நம்ம மேலேயே ஒண்ணு இல்லைன்ட்டா மற்றவங்கள மாத்துற வேலையோ பொருளை மாத்துறதோ இதெல்லாம் எந்த வேலையுமே இல்லை. ஏன்னா எனக்குள்ள வர்ற எண்ணமோ உணர்வோ எதுவுமே உணர்வற்ற நிலையிலிருந்து வெளிப்பட்ட வாட்டி தான் என்னுடைய உணர்வுக்கே தெரியுது. என்னுடைய கெப்பாசிட்டியே இவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டு நான் வேற யாரையோ சரி பண்றதோ வேற பொருளை சரி பண்றதோ எதுங்கிறதெல்லாம் தேவையற்ற வீண் முயற்சி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, மேட்டர் நமக்கு முடிஞ்சதுதான் முடியலையா, என்ன முடிஞ்சது, புரிஞ்சதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண முடியாது, எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது, அதுவா தான் நடக்குது அகத்த பொறிகளும் அப்படிங்கிறதுல நம்ம, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே அணுகு, அதாவது இப்ப புரிஞ்சுக்கிட்டதுனால எதுவுமே மாறல, எல்லாமே அப்படிதான் இருக்குது. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய அணுகுமுறை பழசு வந்து நாம் வந்து எதையோ ஒன்று சேஞ்ச் பண்ணக்கூடிய சரிபடுத்தக்கூடிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறதா எடுத்துக்கிட்டு போராடு போராடு போராடுன்னு போராடிக்கிட்டே இருக்குது. அந்த போராட்டம் தான் அகப்போராட்டம். அது மிகப்பெரிய வெயிட். இப்போ வந்து அந்த போராடுறது அர்த்தமற்றது, எவ்வளோ போராடினாலும் உனக்கு தான் வலி, உனக்கு தான் வேதனை, வேஸ்ட் அப்படின்றத நம்ம கான்சியஸ் உணர்நிலையில் இருக்கிற அறிவு விளங்கி கொள்ளுது. அப்போ அப்ப என்ன வேணாலும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அறிவு விடுபடும் போது எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோவா போகுது. மனோ இயக்கத்தை பொறுத்த அளவு வெளியில செயல்படுறதுக்கு நமக்கு தெரிகிறதுக்கு அடுத்ததுதான் வெளியில செயல்படுறது. தெரியறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தெரிஞ்சா நம்மளே செய்யலாம், தெரியலன்னா விவரம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு நம்ம அறிவை வளர்த்திக்க வேண்டியது நம்முடைய கடமை. என்ன இதுல நமக்கு தேவையோ, எதுல நம்ம குறைவா இருக்கிறோமோ, அது சம்பந்தப்பட்ட அறிவை
சேகரிச்சுக்கிட்டு வாழ வேண்டியதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள வந்து சதா போராடி ஒரு வெயிட்டு சுமந்துகிட்டு இருந்த உள்ள ஒரு வெயிட்டை ஒரு ஒரு 100-200 கிலோ புழுதினிக்கும் தலையில சுமந்துகிட்டு இருந்த ஒரு தன்மையில இருந்து கீழே வச்சுட்டு வெளியில மட்டும் என்ன செய்யணும், ஏன்னா நம்ம அறிவு தெரிஞ்சிடும், எண்ணத்திலேயோ உணர்வுலையோ ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றது தெளிவா புரிஞ்சிடும். புரிஞ்சிடுச்சுன்னா தேவையில்லாம சண்டை போடுவோமா? அதனால ஒரே ஒரு, அதாவது எந்த அவர் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுனால நம்ம பார்க்கற இதுவரையிலும் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அணுகுமுறையிலிருந்து இப்ப வேற மாதிரி மாத்தி பார்க்கிற ஒரு தன்மைக்கு தான் மாறுறோம். இவ்வளவுதான் மொத்த விஷயம். நாம சரி பண்றதுக்கு, நம்மளை சரி பண்றதுக்குன்னு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், மற்றவங்களை சரி பண்றதுக்குன்னு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், மற்றதை சரி பண்றதுக்குன்னு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்னையே ஒன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் மித்ததை எதுவும் பண்றதுக்கான வேலை நமக்கு ஒண்ணுமே இல்லை. ஸோ புரிஞ்சுக்கிட்டு நம்ம அமைதியா நம்மளால என்ன சாத்தியமா செய்ய முடியும் அப்படின்னு சிந்திக்கிறோம். சிந்திச்சுட்டு நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யற வேலைக்கு நாம வரோம். இதை எளிமையா புரிஞ்சுக்கிறது பேர் தான் புரிதல். செயல்படுறத பேர் தான் அறிவு பூர்வமாக செயல்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா? நான் வந்து இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிதலுக்கு பின் எல்லாம் மாறிடுமானா, நம்ம மனநிலை மட்டும் ஒன்னு மூணு பேரும் அக்செப்ட் பண்ணீங்கன்னா மாறி மாறிடுதுங்கிறது இல்ல, நம்ம மைண்டே வேற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வந்துடும். இத வந்து நான் சொல்றதுனால ஐயா சொல்றதுனால உங்களுக்கு ஒண்ணும் நடக்காது. என்னப்பா இப்படி சொல்ற அப்படிங்கிறீங்க, கேட்காதீங்க, வேற வழி இல்லை. நீங்க உங்களுக்குள்ள நீங்க வந்து நம் மன இயக்கம் கட்டுப்பட்டது கிடையாதா, நம்மளால எண்ணத்தை ஒன்றும் செய்ய முடியாதா, உணர்வை ஒன்றும் பண்ண முடியாதா, நமக்குள்ள இயல்பு இப்படி வருது, கனவு கண்ணா பண்ணான்னு வருது, பாம்பு பாம்பா வருது, என்னென்னமோ வருது, இப்படிலாம் இருக்கு, அதுக்குள்ள ஒன்றும் பண்ண முடியாது. புரிஞ்சதுக்கு பிறகு வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது இப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றேன்னா, நேத்தன்மோ முந்த நேத்து ஒருத்தர் பேசினார், எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டங்க, ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு தெரியுது. நீங்க சொன்னீங்க கார் ஓட்டுறது பைக் ஓட்டுறதுலாம் சொன்னீங்க, நல்லா இருந்துச்சு. எனக்கு வெளியில வேலை ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தா ஓகே, வெளியே போய் எந்த வேலையும் இல்லை, நைட்டு படுத்தா ஒரே எண்ணமா ஓடுதுங்க, ஏன் இப்போ என்னால் இங்கே ஒன்றுமே பண்ண முடியல, என்ன பண்றது, இங்கே வெளியுமே வேலை செய்ய முடியாது, என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாரு. நான் வெளியே வேலை செய்யறது தான் முதன்மையானதுன்னு உனக்கு சொல்லவே இல்லைப்பா, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட். அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த கட்டமாக வெளியில வேலை செய்யறது நம்ம திருப்பிக்கலாம்னு நம்ம சொல்றோமோ தவிர அப்படின்னு சொல்லி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்பயும் அவர் வந்து இல்லைங்க, எண்ணங்கள் வந்து தொடர்ந்து என்ன விடாம இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நானும் கொஞ்சம் பொறுமையா சொல்லி பார்த்தேன். ஒரு கட்டத்துல என்ன சொன்னேன், பணத்துக்கிட்ட சண்டை போடுவியா அப்படின்னேன். அவருக்கு ஒரே சேக்கிங், கொஞ்சம் இல்லை அப்படின்னாரு. போனோம்னா என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு, செத்து போனதெல்லாம் போனோம்னு சொல்லலாம் தானே அப்படின்னு. ஆமா அப்படின்னாரு. செத்து போனதுகிட்ட போய் உட்காந்து நீ வந்து எவ்வளவு சண்டை போடு, கொஞ்சி கூத்தாடு, ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறியா அப்படின்னு. செத்து போனதுன்னா முடிஞ்சு போனதுன்னு அர்த்தமா இல்லையா? ஆமாங்க. இப்ப எண்ணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு, உனக்கு தெரியும் போது அது உயிரோடு இருக்குதா, முடிஞ்சு போனதுதான் நீ தெரிஞ்சுக்கிறான. செத்து போனதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் எண்ணம், உணர்வு, வெளிப்பட்டது எல்லாம். உனக்கு வெளிப்பட்டுச்சு அப்படின்னா செத்து போனதுன்னு அர்த்தம், உனக்கு தெரியும் போது செத்து போனதுதான் நீ பாக்குற அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து கொஞ்சம் நம்ம வேற என்ன பண்றது, ஒரு சிலர் கொஞ்சம் ஏதோ ஒரு லாங்குவேஜ் சொல்ல வேண்டியது, வேற வழி இல்லை. சொன்ன உடனே நான் கூட என்ன சொல்லுவாரோ நினைச்சேன், சார் பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டீங்க, இனிமே பணத்துக்கிட்ட சண்டை போட மாட்டேன், இவ்வளவு நாள் பைத்தியக்காரன் பணத்துக்கிட்ட சண்டை போடுறது இனிமே போட மாட்டேன் அப்படின்னாரு. நண்பர்களே, நான் இது வந்து விளங்கிக்கிறதுக்காக தான் பேசுறேன். மொத்தமா நாம் வந்து வேற எப்படியாவது அதை புரிஞ்சுக்கிட்டு தானே ஒட்டுணும், அவனை வேற என்ன பண்ண முடியும், ஏதோ ஒரு வகையில புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு, வேற வழியே இல்லையே, எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? அதனால சொன்னேன், அவரு நல்லா விளங்கிட்டாரு. இன்னும் சில தம்பிகள்லாம் சில இடத்தெல்லாம் வந்து இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா,
உரிமைகள் அதிகமாயிடுச்சு. ரொம்பவே ரெஸ்பான்ஸா சில இடத்தெல்லாம் பேசும்போது நீ என் பையன் மாதிரி தாண்டா என் வயசாகுது அப்படின்னு சொல்லி உரிமையில எடுத்து பேசுறேன். அவங்களும் அவ்வளவு அட்டாச்சா இருக்கிறாங்க உண்மையில ரொம்ப. என்ன சொல்றது, ஒருத்தன் ஒரு ஃப்ரீ ஹவரான்னு வச்சுக்கீங்க, மனசுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. என்ன நம்ம வேற என்ன செஞ்சிருவோம்? ஒரு மனுஷனா பிறந்து ஒருத்தன் கஷ்டப்படுறத நீங்கிறதுக்கு மேல வேற என்ன லைஃப்ல இருக்கு சொல்லுங்க? நத்திங். இதை தவிர ஒரு சிறப்பு வேற ஒண்ணுமே கிடையாது. சக மனிதனுக்கு நாம ஏதாவது ஒண்ணு செஞ்சோம்னா அதான் பிறந்ததுக்கு ஒரு அடையாளம், ஏதோ ஒண்ணு ஒரு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கைன்னு நம்ம மனசே சொல்லுது. எங்கேயோ இருந்து பேசுவாங்க, நல்லா இருக்கேன், பரவாயில்ல, பட்ட துன்பம்லாம் நீங்க நல்லா இருக்கிறாம்பாங்க, ரொம்ப சந்தோஷமா அப்படின்பேன். யாருன்னே தெரியாதுங்க. எத்தனையோ சகோதரிகள், எத்தனையோ பசங்க, எத்தனையோ பிள்ளைங்க, சிலர்லாம் மாமான்னு கூப்பிட்டுருக்கிறேன், சிலர் தங்கச்சிருக்கேன், சிலர் அக்கா. எனக்கு வந்து எனக்குன்னா நம்ம குடும்ப உறுப்பினர் அத்தையும் சொல்றேன். எத்தனை அப்பா அம்மா மாமா அத்தை பெரியவங்க தங்கச்சிகள் பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்காங்க. வி ஆர் வெரி கிஃப்டட். நம்மோட தொடர்பு இருக்கிறவங்க அவங்க அதை விட பெரிய கிஃப்ட். நம்மளும் அவங்களுக்கு வழிகாட்டலன்னா வேற யார் வழிகாட்டுவாங்க? அதெல்லாம் அன்னைக்கு அந்த ஒரு தம்பிகிட்ட பேசணும்னு சொன்னேன். ஏ, உன் வயசுல எனக்கு கிடைக்காம நான் ஏற்பட்டு குற்ற உணர்ச்சினால நான் பாடுபட்ட பாடு இன்னதுன்னு அவ்வளோ வேதனை அடைஞ்சிட்டு இருக்கேன். இப்பதான் அவ்வளோ வேதனைக்கு அப்புறம் தான் இப்போ வந்து இன்னொருத்தனுக்கு வழி என்னால சொல்ல முடியுது. அதனால தயவு செஞ்சு நான் 20 வருஷமா பட்ட பாட நீ பட வேணாம்பா, ஈஸியா வெளியே 2 வருஷம் தான் வந்தலாம், இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுறான்னு சொல்லி பேசுறேன். வெரி ஹாப்பி. என்னங்க லைஃப்ல இருக்குது? ஒண்ணு வாழ்றதுக்கு சம்பாதிக்கணும் போதும், மீதி ஒரு ஆத்ம திருப்தியா வேலையை செஞ்சுட்டு மித்தவங்களுக்கு எல்லாம் புத்தர் கூட யாரும் வாழல, தெரியல மேபி யாரும் வாழ்ந்தாங்களோ, ரமணர் கூட எல்லாம் நம்ம எல்லாம் வாழல, எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு மிகப்பெரிய, நம்ம கூட வந்து ஜாலியா சாப்பிட்டு நம்ம கூட ஜாலியா வாக்கிங் போயிட்டு ஒரு நண்பர்கள் மாதிரி எல்லாத்தையும் எளிமைய கலந்து பேசுற மாதிரி ஒரு ஐயா கூட நாம வாழ்றதே நாம செஞ்சிருக்கிற புண்ணியம். வேற ஒண்ணுமே தேவையில்லை. தனியா ஒண்ணும் இனிமே பண்ண வேண்டியதும் ஒண்ணும் இல்லை. ஃபுல் நிறைவோட நம்ம பணியை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை மட்டும் செஞ்சா போதும். பெருசா தூக்கி சுமக்கிறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. நானே ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். அதனால உங்கள் அனைவருடையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு மன இயக்கத்தில் நமக்கு வேலை இல்லை அப்படிங்கறத தெளிவான புரிதலோட இருக்கும்போது இருந்தீங்கன்னா புரிதலுக்கு பின் நிச்சயமா உங்களுடைய பார்வை வேறு ஒரு புதிய கோணத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, நீங்க எல்லாம் அந்த கோணத்திலிருந்து ஒரு உயர்ந்த ஞான நிலையில் வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. இப்போ வந்து டாக் முடிச்சிட்டேன், இனி வந்து கேள்வி பதில். நமக்கு இன்னும் டைம் இருக்குது, கொஞ்ச நேரம் நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம். இல்லை கேள்வி பதிலாக ஏதாவது கேள்வி கேட்க விரும்புன்னு கேள்வி கேளுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு நடந்த அனுபவங்கள் இன்சிடென்ட்ஸ் ஏதாவது சொல்லுன்னா சொல்லுங்க. எது பேசுனாலும் கொஞ்சம் தயவு செஞ்சு லைன்ல வாங்க, நாம கொஞ்ச நேரம் பேசிட்டு நம்முடைய பகுதியை நிறைவு செய்வோம் அப்படின்ட்டு உங்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். வாருங்கள் நண்பர்களே, வாங்க நாம கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம். வந்துட்டேன். ஆ சகோதரி வாங்க, ரொம்ப சந்தோஷம். இருந்து சகோதரி வந்ததுல ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், வெல்கம். நமது பகவத் மிஷன் குடும்ப செயலாளருக்கு எனது மாமா இருந்த வாழ்த்துக்கள் ஐயா. ஆ சரிம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒண்ணுமே இல்லன்னு புரிஞ்சுக்கின பிறகு
மனசு வந்து அது லேசா தான் போதுங்கய்யா. இல்ல அதுல அந்த குடிப்பு இல்லாம போறப்போ மனசுல போராட்டம் இல்ல, அது வந்து வந்து அங்க சேர்த்து போனுமே இல்லன்னு சொல்லி புரியும் போது அந்த மனசு லேசா தான் ஆகுதுங்கய்யா. அப்படியா? வனஜா, வனஜா பெங்களூர் பேசுறீங்களா? சரி சரி சரி, ரைட் 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 ரைட். ஓகேமா, ஓகே ஓகே ஓகே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா ஐயா. சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, பரவாயில்ல. அப்படியே இது கூடயே பயணம் ஆகிட்டு வாங்க, நல்லா புரிஞ்சுக்குவீங்க, நல்லா ஃப்ரீயா இருக்கும். என்ன? சரிங்க ஐயா. ஆ சரிம்மா, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லைங்க யாரு. ம், ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. சரி, வேற யாராவது பேசுறா ஆன்சரைஸ் பண்ணுங்க, வேற யாராவது பேசுனா பேசுங்க. வேற யாராவது பேசுறீங்களா? ஏதாவது தகவல் சொல்றீங்களா? என்னமோ சொல்றாங்களே, வெளிப்படைந்த மனிதனுக்கு மனித உடல் பிரபஞ்சம் உடல் கொடுக்காத, விழிப்படைந்த மனிதனுக்கு மனித உடல் பிரபஞ்சம் உடல் கொடுக்காது அப்படின்னா என்ன? இதை கூட கொஞ்சம் நேர்லயே கேள்வி கேட்டீங்கன்னா பரவாயில்ல. ஆ, சரிதா மேடம் வந்திருக்காங்க. அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம். ஆ அம்மா, வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப போஸ்ட் எல்லாம் போடுறீங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, ரொம்ப சந்தோஷம். உங்கள்கிட்ட ஒரு தடவை என்னமோ பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன்ல, ஒரு முறையே என்னமோ பேசணும், ஒரு தடவை ரெண்டு தடவை பேச. இல்ல, எனக்கு மைக்ல ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆடியோ போட்டீங்க இல்லையா, வள்ளலாரின் விழிப்புணர்வை பத்தி கேட்டிருந்தேன். பஞ்சாங்கங்களை நம்ம விட்டுறணும் அப்படின்ட்டு ஓபன் மைண்ட்லதான் நான் ரெண்டு வருஷமா எல்லாத்தையுமே படிச்சு இல்ல பாக்கும் போது ஒரு தெளிவான ஒரு இது கிடைச்சது. மனசு லேஸ் ஆயிருச்சு அப்படிங்கறதா உண்மை. ஆனாலும் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வரும்போது அந்த கணத்துல அதுக்குண்டான நிகழ்வுகள்ல அந்த அதை நம்ம எதிர்கொண்டுதான் அதை சகிச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும்போது நம்ம இதையும் இதுவும் நம்மளை விட்டு கடந்து போயிரும் அப்படிங்கிற ஒரு நம்ம கிட்ட ஒரு தெளிவான ஒரு இருக்கு சிந்தனை இருக்கிறதுனால நம்ம அதை ரொம்ப தூக்கிட்டு சமக்கிறது இல்லை. அதனால அது இப்ப எது வந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிரும். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆடியோ உங்களுக்குதான். எனக்கு அப்பெல்லாம் எனக்கு வந்து ஐயாட்டையும் நான் ஐயா குரலையும் நான் அவங்கள நான் பேசுனது கேட்டதில்லை, ஆனா இதுல யூடியூப்ல கேட்டிருக்கேன். ஆனா வந்து நான் என் பேர் அறிமுகப்படுத்திட்டு எனக்குன்னு ஒரு தகவல் கொடுத்தீங்க இல்லையா, அது உங்ககிட்ட இருந்தா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது. சரிங்க. அதுக்கப்புறம் தான் சகோதர இது ஜீவமணி சகோதரன்ட்டு பேசினேன். எனக்கு நல்லா இருக்கும் அந்த இது, நல்லா என்ன சொல்றது, ஒரு டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்களா, அந்த வெளிப்படுத்துற விதம் ரொம்ப அழகா இருக்கும், நல்லா இருக்கும். அப்புறம் ரொம்ப நன்றி. அதாவது வந்து எனக்கு டைம் இருக்கு, அந்த கடை அந்த ஏதாவது ஒண்ணு கிடைச்சது அப்படின்னா எடுத்து வச்சுக்குவேன் முகன் உள்ள இருந்து. அப்ப அப்ப பார்த்தோம்னா கரெக்டா இந்த போஸ்ட் அந்த இதுக்கு கிளிக் ஆகுற மாதிரி எனக்கு மைண்டுக்கு கொஞ்சம் அது இதுக்கு இதுக்கு சூட்டபிள் ஆகுற மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே அந்த இதை தலைப்பை தூக்கி போட்டு இது போட்டு விட்டுருவேன். ஏன்னா பிக்சர் பார்க்கும்போது அவங்க எப்படி அந்த டைமை வந்து அவங்க பாத்துக்குவாங்க. இல்லனா எப்போ ஒரே மாதிரியே ஒரு போஸ்ட் வர்ற மாதிரி தான் போயிடும் அந்த டைம். நான் மற்றபடி என்ன பண்ணுவேன்னா கரெக்டா ஒவ்வொருத்தர எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அலாட் பண்ணுவேன், இந்த மாதிரி டைமுக்கு ஐயா பேசுறாங்க, இவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்கன்ட்டு நான் அலாட் கொடுத்துருவேன். அப்ப கரெக்டா வந்துடும். அப்புறம் முகநூல்லையும் அப்படிதான் போட்டு விட்டுருவேன். அதாவது அவங்க தாகம் இருக்கவங்களுக்கு தானே அத நீர் தடாயத்தை தேடுவாங்க, அந்த மாதிரி நோய் இருக்கவங்க டாக்டர்கிட்ட போவாங்க, அந்த மாதிரி மனதுல பிரச்சனை இருக்கவங்க அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு எங்க ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு தேடுவாங்க. அந்த வகையில எனக்கு வந்து
நல்ல தெளிவான முறையில வந்து நான் கேட்ட வரையிலும் பாபுலால் ஐயா சகோதரி இவரு ஜீவமணி சகோதரி நீங்க எல்லாருமே கரெக்டா குடுக்குறீங்க. ஆனா எனக்கு வந்து டைமிங் கரெக்டா ஒத்து வந்தது அப்படின்னா இது பண்ணிடுவேன். அதை கொஞ்சம் ஒரு 6-7 மாசமா எனக்கு இதுல வர முடியல, மகளுக்கு டெலிவரி டைமா இருந்தது அவங்க, அதனால கொஞ்சம் இடையில ஒரு 6-7 மாசம் இடை, அதனாலதான் நான் கண்டினியூவா வர முடியாம போயிருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். அப்போ உங்க கூட ஜூம் மீட்டிங்ல நீங்க ரெண்டு, அப்ப ஐயா ஒரு மணி நேரம் பேசுவாங்க, அப்புறம் ஐயாக்கு அப்புறம் அவங்க எந்திரிச்சு போனப்ப நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க இல்லையா, அப்படிதான். அப்பெல்லாம் ரொம்ப சீக்கிரத்திலயே அந்த ஒரு புரிதல் கிடைச்சிருச்சுன்னு வைங்களா, நீங்களா அவ்வளவு ரிஸ்க் எடுத்தது வீண் போகல, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வீண் போகல. எத்தனை பேர் அந்த மாதிரி, அதான் அந்த டைம்ல கொரோனா டைம் வீட்டுலதான் எல்லாருமே, உங்க வீட்டுல அவர் இருந்தாரு, உறம்புறை யாரும் வருவாங்கன்னா என்ன சொல்றது, ரொம்ப நெருங்கினவங்க தான் வருவாங்க, மத்த யாரும் வரமாட்டாங்க. அப்போ வந்து எனக்கு இது இதுல ரொம்ப இதா இருப்பேன், ஆர்வமா இருப்பேன், அதெல்லாம் கூட சீக்கிரமா அவாய்ட் பண்ணிட்டு இதுல எப்படா 7 மணி ஆனா இருக்கும். ஏன்னா அப்ப ஐயா கண்டினியூவா பேசுவாங்க, அதனாலும் பேசுவாங்க, ரெகுலரா பேசுவீங்க நீங்க, 1 மணி நேரம் ஐயா 1 மணி நேரம். அப்ப விடாம ஒரு ஓரளவுக்கு புரிதல் கிடைக்கிற வரைக்கும் விடாம முயற்சியில நான் எப்பவுமே பார்வையாளரா இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன், பார்வையாளரா தான் இருப்பேன். ஆனா பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப நடுக்கும். இப்ப உங்ககிட்ட வந்து நல்ல ஒரு சகோதரத்துவமா இருக்கிறதுனால குடுக்கறதுக்கே கொஞ்சம் நடுக்கமா இருக்கும் மொத. ஏன்னா இது வந்து ஒரு உலகம் முழுவதும் பாக்குறாங்க அப்படிங்கும் போது கொஞ்சம் நடுக்கம் தானா வரும். அப்ப நீங்க சொல்லிருக்கீங்க மனவளக்கலையில ஆலியார்ல எங்கயோ ஒரு பக்கம் ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க, டார்ச் லைட்ட வந்து முகத்துக்கு நேர் அடிச்சுக்கிட்டா கூசும், உங்க ஸ்பீச் நிறைய கேட்டிருக்கேன் நான் யூடியூப்ல நிறைய, உங்களுக்கு தெளிவா இருக்கும், நீங்க வந்து பிராக்டிக்கலா கொடுப்பீங்க, ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்குவீங்க, டம்ளர்ல மண்ணா கூட கலக்கிட்டு நான் இதுதான் பிராக்டிக். ஆரம்பத்துல ஐயாவுடைய புரிதல் எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு அது புரியறதுக்கு அந்த டம்ளர் நைட் எல்லாம் வச்சுட்டு கலக்கிட்டே இருப்பேன் அப்படின்லாம் சொல்லுவீங்களா, அப்படியே ஒரு அழகா இருக்கும். ஏன்னா இன்ன வரைக்கும் எனக்கு மைண்ட்ல நின்னது ஒரு பிள்ளைக்கு நீங்க என்னுடைய கான்சிய, அதாவது வந்து என்னுடைய ஞாபகம் இல்லாம நெகத்துல இருக்க கை விரல் நெகத்தை பூரா கடிச்சிருந்தேன், லாஸ்ட் நெகம் வரும்போதுதான் எனக்கு ஒரு அவேர்னஸ், அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அது வந்து இன்னைக்கும் யாருக்கிட்ட சொன்னாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு எத்தனை விரல் கடிச்சிருக்கீங்கன்னு முக்கியம் கிடையாது, எந்த விரல காப்பாத்துனீங்கன்னு பாருங்க. அது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்படி இப்படி நான் எல்லாத்துக்கும் இப்ப ஒவ்வொருத்தருக்கும் இதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன இப்ப நான் வந்து இப்ப உங்களுக்கு கேக்குறது எல்லாமே நீங்க சொன்ன மாதிரிதான். இப்ப நான் எனக்கு 1/2 மணி நேரம் சமையல் முடிச்சுட்டு வந்துதான் இப்ப 1/2 மணி நேரத்துக்கு இது நான் யூடியூப்ல நீங்க போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் பார்ப்பேன். அப்ப வந்து இப்ப இப்பதான் எனக்கு ஃப்ரீயா கிடைச்சது, இந்த ஒரு மாசமா தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். அதுக்கு மூல வரைக்கும் எங்க பையன் பேரன் உள்ள எல்லாம் கூட இருந்ததுனால டிஸ்டர்பன்ஸா இருந்தா நான் அதுல மைண்ட் அங்க போகும் இங்க அந்த மாதிரி இருந்தா பாக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த நெகத்தை இது பண்றது, இந்த டம்ளர்ல தண்ணி ஊத்திட்டு ஆட்டுறது, கொஞ்ச நேரம் வச்சுட்டு இந்த அவரு வந்து அவரு சொன்ன புத்தர் சொன்னப்ப கூட எனக்கு அது தெளிவா விளங்கல, அதாவது கலங்கின நீரை என்ன பண்ணுவ அப்படின்னா அது சும்மா அந்த நேரத்துக்கு தான் படிச்சப்ப என்னமோ சொல்றாருங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா நீங்க அந்த பிராக்டிக்கலா செஞ்சு காட்டும் போது ஜூம் மீட், அதாவது வந்து அங்க முகாம்ல நீங்க ஒண்ணுல பண்றீங்க இல்லையா, கரெக்டா ஒரு பையில டார்ச் லைட் வச்சுக்குவீங்க, கண்ணாடி வச்சுக்குவீங்க, டம்ளர் இது எல்லாம் ஒரு தடவை பார்த்தா போதும் மீண்டும் இன்னொருக்க முகாமுக்கே வரமாட்டாங்க, அவ்வளவு தெளிவாயிருவாங்க. நாங்க இதெல்லாம் சொல்லுவோம். அப்ப இப்ப இப்ப கூட நீங்க அந்த ரிலேஷன்ஷிப் சொன்னீங்க இல்லையா, அவர் வள்ளலா இருந்த காலத்துல நாம எல்லாம் இல்ல, வேதாத்ரி மகர்ஷி இருந்த காலத்துல இருந்தோம், ஆனா இவ்வளவு அட்டாச்மெண்ட் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி கிடையாது, அவங்க எல்லாம் ஒரு பெரிய லெவல்ல இருக்க மாதிரி நாம எல்லாம் ஏதோ எட்டா கனி மாதிரி நம்ம உட்காந்துட்டு ரொம்ப ஒரு மனசுல வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துட்டே இருந்துச்சு. மனவள கலைக்குள்ள அந்த ஆசிரியர் பேராசிரியர் அருள்நிதிகள்னு அவங்க ஒரு டாப் லெவல்ல இருந்துகிட்டே நம்மள எல்லாம் வந்து ரொம்ப சீட்டிங் உள்ளயே ரொம்ப சங்கடப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது வசதி வேற வேற அவங்க இது பண்ணுவாங்க, பணக்காரருக்கு ஒரு மா
ஹலோ, அம்மா ஹலோ 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 பேசுங்க, கட் அடிச்சு சொல்லுங்க. அப்போ இப்ப எனக்கு வந்து இப்ப உண்மையிலேயே சொல்றேன், என்னோட எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னா அப்படியே கண்ணுல தண்ணி வந்துச்சு. நீங்க அப்படியே சொன்னீங்க இல்லையா, நம்ம எல்லாம் எவ்வளவு சகோதரிதா, எல்லாம் ஒரு ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிற மாதிரி எனக்கு எல்லாம், மாமா ஒரு சகோதரர். எனக்கு உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு யாருமே கிடையாது, என்னுடைய லைஃப்ல யாருமே கிடையாது. நான் ஒரு அனாதையா தான் இருந்துட்டு இருந்தேன். எனக்கு இப்படி ஒரு ஃபேமிலிக்குள்ள சொல்லாதீங்க, அந்த மாதிரி கிடையாது. நாம எல்லாம் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய பழமே இருக்கிறோம், ஏன் அப்படி சொல்றீங்க? எப்பவுமே கிடையாது. பெரிய குடும்பம் எதுன்னா நம்ம குடும்பம் தான், உலகத்திலேயே பெரிய குடும்பம் நம்ம குடும்பம் தான். கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு அந்த அதனாலதான் எனக்கு முடிஞ்ச வரைக்கும், எனக்கு டைம் கிடைக்கிறப்பல இதுல நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு இதுக்கு நம்ம என்ன நம்ம நம்மளுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கறதான் நான் வந்து பார்ப்பேன். அதாவது நானா வந்து சிந்திக்கிறது கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்கா எனக்குள்ள அது மாதிரி ஒரு தானா வழி நடத்தி கொண்டு போற மாதிரி இருக்கு. நம்ம ஐயா கூட இருக்க மாதிரியே இருக்கும், ஃபேமிலி நீங்க எல்லாருமே எனக்கு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரியே இருக்கும். இதுக்கு நீங்க யாரும் என்னன்னு எனக்கு தெரியாது, இன்னைக்குதான் பேசுறேன். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப நன்றி. பேரன் பேத்தி எல்லாம் சொல்றீங்க, நாங்க இப்ப இன்னும் பசங்களை கல்யாணம் பண்ற அளவுக்கு கூட இன்னும் வரல. இப்பதான் பசங்க எல்லாம் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு 15 வயசுல மேரேஜ் ஆயிருச்சு. அம்மா கிடையாது, அம்மா கிடையாது. நான் 1973 பிறந்தேன். நாங்க முஸ்லீம்ஸா இருக்கிறதுனால எங்க ஃபேமிலில எல்லாம் வந்து சீக்கிரமே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. கல்வி எல்லாம் கொடுக்க அவ்வளோக்கா ரொம்ப வெறும் மதரசா கல்வி தான் கிடைக்கும். மனப்பான்மை எனக்கு ஒரு இப்ப இந்த 2 வருஷமா தாங்க குறைஞ்சிருக்கு. உண்மையிலேயே வாட்ஸ்அப்ல கலக்குறீங்க, 5வது படிச்சவங்க, இது படிச்சவனுக்கு டெக்னாலஜி படிச்சவனுக்கு தெரிய மாட்டீங்க. என்ன மாதிரி படம் போடுறீங்க, என்ன மாதிரி வேர்ட்ஸ் போடுறீங்க, ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் பண்ற வேலையை செய்யறீங்க, 5வது படிச்சிருக்கேன்னு சொல்லி. உங்க வயசு என்ன இப்போ? எனக்கு வயசு 47மா. எனக்கு 49. அக்காண்டா ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்ன சொல்றேன், இந்த 2 வருஷமா எனக்கு என்கிட்ட எவ்வளவு சுமந்துட்டு இருந்தா எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு ஃப்ரீயா ஒரு சிட்டுக்குருவி மாதிரி பறந்து போயிட்டு இருக்கேன். அந்த பங்களிப்ப நான் வந்து யார் யாரோ என்ன என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, அதுக்கெல்லாம் கொஞ்சம் தடயங்கள் வந்தாலும் எது உண்மை எது பொய்ங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு நாள் ஆயிருக்கு. ரொம்ப சிரமப்பட்டு அது என்னை தானா அந்த தன்னோட நதி எப்படி தன்னோட கடலை நோக்கி பயணிக்கிற மாதிரி தான் என்னுடைய வாழ்நாள் பூரா எது உண்மை எது உண்மைன்னு தேடினதுக்கு கரெக்டான உண்மையான இடத்த எனக்கு கொண்டாந்து கூட எனக்கு காட்டியிருக்கு. ரெண்டாவது இது இந்த பங்களிப்பு, நீங்க யாரும் என்னை வற்புறுத்தல, ஆனா நான் என்னுடைய பங்களிப்பு என்னங்கிறது நம்மளுடைய பகவத் மிஷனுக்கு நான் செஞ்சுட்டு இருப்பேன். எனக்கு அதுதான், எனக்கு அது அதுதான் என்னுடைய பரமாத்மா, எனக்கு பரம திருப்தி, என்னுடைய ஒரு நிறைவுன்னு தான் சொல்லணும், என்னுடைய உள்ள நிறைவு அவ்வளவுதான். நம்ம அம்மாவுக்கு நம்ம செய்யறதுக்கு என்ன கணக்கு பார்ப்போம், அந்த மாதிரி செய்ய வேண்டியதுதான், அவ்வளவுதான். அதுதான் நன்றி சகோ. ஆனா நானே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். அதாவது நிறைய நேரம் எடுத்துக்கிட்டீங்க, விட ஆத்ம திருப்தியா பேசுறீங்க பாத்தீங்களா, போதுமா, வேற என்னமா இருக்கு, வேற ஒண்ணுமே தேவையில்லம்மா. ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு இந்த மாதிரிதான், அதாவது என்னன்னா நிறைய பேர் பேசுன்ற ஒருத்தரே எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிட்டா, ஒருத்தர் பேசினாவே இல்ல, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தானமா பதன்னு பேர் வச்சிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு ஒரு ரைஸ் நல்லா வந்திருந்தா எல்லாமே வந்திருக்குன்னு தான் அர்த்தம், அவ்வளவுதான் மேட்டர். ஆதார நிலையை நம்ம அனுபவமா பாக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அது ஒண்ணு இல்ல அப்படிங்கறத முடிச்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல, அதை நம்ம பார்த்துதான் ஆகணுங்கிறத அது இருக்கிறதே வந்து சப்புன்னு போயிரும், அதுதான் பிரச்சனை. அது மனசுங்கிறது ஒண்ணு இல்லைங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. எண்ணங்கள் தான் நம்மளுடைய அனுபவங்களா, அனுபவங்களுக்கு அந்த எண்ணங்கள் அனுபவங்கள் எல்லாமே எதிர்காலத்தை நோக்கி நம்மளுடைய அந்த செயலுக்கு தான் ஒரு சப்போர்ட்டிவா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்களா, என்ன எவ்வளவு அது விடிய விடிய என்ன ஓடிட்டு இருந்தாலும் சரி விழுஞ்சோன்னா அதை நம்ம கேர் பண்ணு. நீங்க சொன்ன மாதிரி அறிவு தோல்வி அடைஞ்சிட்டா போதும், அது பாட்டுனா அதை நல்லா புரிஞ்சு. நான் 2 வருஷமா அதை ட்ரை பண்ணிட்டு ரொம்ப இதுல ஆர்வமா இருந்து கிட்டத்தட்ட
யூடியூப்ல ஒரு 30-50 ஆடியோஸ் நாங்க வீடியோஸ் நான் பாத்திருக்கேன் உங்களோட எல்லாத்ததும். நம்மளுடைய அந்த மிஷன் அந்த இது கட்டினீங்க இல்லையா, பிரசவத் மிஷன் கட்டினது, அந்த பாலக்கால் போட்டது, அவரு கூட இருந்தது எல்லாம் ஒரு அளவுக்கு நான் ஒரு 50க்கு மேலதான் நான் வீடியோ பார்த்திருக்கேன். அது சும்மா உடனே நம்மளுக்கு அந்த பிராக்டிக்கல் நம்மளுக்கு இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு இந்த தெளிவு வந்து இதுலயும் கொஞ்சம் டைம் நம்ம இது பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம இது ஒரு ஆர்வம், எல்லா வாழ்க்கையும் எல்லாமே நம்ம இந்த வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கறது இல்லை, நம்மள நாம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய அகத்துல வேலை இல்லை, புறத்துல நம்ம இதை புரிஞ்சுட்டாதான் புற வாழ்க்கையில நம்ம சக்சஸ் ஆகுங்கிறது கண்டிப்பா எனக்கு ரொம்ப நம்ம முத ரொம்ப என்னுடைய வாழ்க்கையே 47 வயசு எனக்கு வேஸ்டா போச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப வேதனை, துக்கம், மாத்திரை, ஆஸ்பத்திரி, பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் ஞானம் அடைஞ்சிட்டீங்களா, ஞானம் அடைஞ்சிட்டீங்களான்னு கேட்டு மென்டலாவே தெரிஞ்சு நான் ரொம்ப நாள் மனவள கலக்கி போய் எனக்கு பைத்தியம் தான் ஆக்கி விட்டுச்சு. தெளிவுபடுத்துச்சு அப்படின்னா எந்த லெவல்ல தெளிவுபடுச்சுன்னா சும்மா யார் யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது மட்டும்தான் கத்துக்கிட்டேன். ஓரளவுக்கு ஆனா அவனா தெரியாம இருந்த ஒரு முறை மறந்து போச்சு, படிச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான். மத்தபடி வந்து தெளிவடைய வச்சது எனக்கு இந்த ஸ்ரீ பாகவத் பாதை தான். ஒரு ஒரு போல்ட்னஸ், நம்மளுக்கு ஒரு போல்ட்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தைரியம், மரண தைரியம்ங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இது எனக்கு வில் பவர் எனக்கு இதுலதான் கிடைச்சு. கெத்தா பேசுறீங்கல்ல, எவ்வளவு கெத்தா பேசுறீங்க, என்ன மாதிரி பேசுறீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பிமா, ரொம்ப சந்தோஷம். மனம் திறந்து ரொம்ப லைவ்லியா பேசுனது ரொம்ப ஹாப்பி. அனுபவம் கிடைச்சு, நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கு, ஆனா அதெல்லாம் தற்காலிகமானதுங்கிறதையும் புரிஞ்சுட்டதுனால அதுல ரொம்ப நான் மூழ்கி போறது இல்லை. அதெல்லாம் விட்டு எல்லாமே எனக்கு இதுல என்னுடைய வாழ்க்கையை புதுப்பிச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான். என்னுடைய லைஃப் வந்து 50 வயசு கிட்ட ஆயிருச்சு அப்படிங்கிற அந்த கவலை கூட எனக்கு கிடையாது. நான் எப்போ என்றும் 16 வயசு மாதிரிதான் இருக்கேன். ஜாலியா இருக்க முடியும் எப்பயுமே, அப்படி வச்சுக்க. உடம்புக்கு தான் வயசு, மனசுக்கு வயசு எப்பயுமே 16. அப்பதான் ஜாலியா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். சரிம்மா, நன்றி சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு உங்களோட பேசுனது. எனக்குன்னு இல்ல, நம்ம எல்லா குடும்ப உறுப்பினர்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணிப்பாங்க. ரொம்ப ரொம்ப அன்பானவருங்கிறது இன்னைக்கு உங்க ஸ்பீச்ல அழகா எனக்கு ஒரு டீச்சிங் மெத்தட்லதான் கொடுப்பீங்க, அப்பதான் எனக்கு தெரியும் இவர் என்ன வாசிக்கிற மாதிரி, நியூஸ் வாசிக்கிற மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டு. இப்பதான் இன்னைக்குதான் கூலா நான் அப்பதான் கவனிச்சேன். நல்லா ஸ்பீச், நல்லா ஒரு அந்த உள்ளார்ந்த அந்த குழந்தைத்தனத்தோட நீங்க பேசுறது இன்னைக்கு எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இது சொல்றதுனால சொல்றேன், பவன்ல ஒரு பொண்ணு வந்துச்சு பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நான் ஈஸியா ஃப்ரெண்ட்லியா பேசக்கூடியவன் தான். மத்தபடி நம்ம அமைப்பு அப்படி இருக்குதுமா, தோற்றம் எல்லாம் அப்படி இருக்குது, நீங்க அதை வச்சு முடிவு பண்ணிக்காதீங்க ஜீவமணி சகோதரர் பார்த்தா கொஞ்சம் டெரரா இருக்கிற மாதிரி இருப்பாரு, ஆனா பேச்செல்லாம் ரொம்ப தன்மையா, அதோ அந்த அழகா அந்த புரிதல் குடுக்கறதுல ரொம்ப கைதேர்ந்த மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. அப்படி என்னுடைய இது அனுபவம், உங்களுடைய அந்த பிராக்டிக்கலோட கொடுக்கக்கூடிய அந்த கருத்துக்களை வந்து உள்வாங்கக்கூடிய தன்மை எல்லாத்துக்கும் ஒரு வயசானவங்களுக்கு கூட புரியும். தியானம் பண்ணிட்டு தான் இந்த புரிதல் நம்ம வந்து, அதாவது தியானம் என்பது தவம் என்பது என்ன தாய்ப்பால் மாதிரியும், ஸ்பீச் என்பது விருந்து மாதிரி, சிந்தனை விருந்துன்னு சொல்லி சொல்லுவாங்க மன்றத்துலாம். ஆனா உங்கள்ட்ட வந்து எதுவுமே தேவையில்லை, எங்க வேலை இருக்கு எங்க வேலை இல்லை இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைஃப் உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் தான் அப்படிங்கறது ரொம்ப ஆனா தெளிவா கொடுப்பீங்க. அதுல உங்க அளவுக்கு பிராக்டிக்கலா குடுக்கறதுக்கு உங்களை விட்டா வேற யாரும் கிடையாது. எல்லாம் ட்ரைனிங் பண்றீங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் சமாச்சாரம். அடி வாங்குதுல அதுக்கு மேல அவ்வளவு
சாதாரண அடி வாங்கல, 20 வருஷமா படாத பாடு. அதனுடைய வெளிப்பாடுதான், வேற ஒண்ணுமே இல்ல. எல்லாம் சொந்த அடி. நானும் 20 வருஷமா மரண என்னமோ மரண கைத்துக்கே போய் தூக்கு கைத்துக்கு மேட ஏறி இறங்கின மாதிரிதான் என்னுடைய வாழ்க்கையில எல்லா தருணங்களும் அப்படிதான் இருந்துச்சு. 40 சந்திச்சது இல்ல, ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப மகிழ்ச்சி. எங்க அக்கா கிட்ட மனசு விட்டு பேசணும் ஒரு ஃபீலிங் கிடைச்சது, ரொம்ப ஹாப்பிமா சந்தோஷமா. அதுக்கு மேல நம்ம எல்லாம் தெய்வ பிறவிங்கிறது, இதோட நம்மளுடைய பிறவி முடிஞ்சதுங்கிறது, அதுல ஒரு சென்ட் ஆப் இருக்கு வருங்க, ரொம்ப அழகா இருக்கு நம்மளுக்கு. எனக்கு தானா வருது, நான் எதையும் யோசிக்கிறதா இல்ல. ஓகே, நன்றி, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களுடைய ஸ்பீச் அருமையா இருக்கு. நன்றி, நன்றி. நான் டெரரான ஆளு, சாதாரண ஆளு தான். நானும் சாப்பிட்டுதான் வடிவல் மாதிரி, நானும் ரவுடிதான், நானும் ரவுடிதான், நானும் சாப்பிட்டுதான்மா. பாக்குறதுக்கு தோற்றம் அப்படி இருக்கும், நானும் சாப்பிட்டுதான், சாப்பிட்டுதான். இனிமே உங்க ஸ்பீச்லயும் கலந்துக்குவேன், நான் உங்க கூட அடிக்கடி பேசுவேன். உங்க கூட பேசும்போது எனக்கு மனசுல எந்த வித பயமும் ஒரு நடுக்கம் அந்த இதெல்லாம் இல்ல, எல்லாரும் பாப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்ஸ் கூட எனக்கு வரல. ஒரு நேர்ல ஒரு ஒரு தம்பி கூட உட்காந்து பேசுற மாதிரிதான் இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப ஹாப்பிமா. முதல்ல ஒரு தெய்வீகம் கீவீகம்னு போட்டு ஒரு அப்படியே ஒரு இது ஆக்கினாரு. நீங்களும் ரொம்ப ஜாலியா பேசுறீங்க, நீங்க நிகழ்வே ரொம்ப ஹாப்பி. சரி, ரொம்ப சந்தோஷமா, சந்தோஷம். வேற ரெண்டு பேர் கேள்வி ஏதோ ஆன்சரைஸ் பண்ணாங்க, அவங்க ஏதாவது கொஞ்சம் பேசலாம்னா கொஞ்சம் பேசிடலாமே. யாரா ஏதோ அன்பு மொழி ஏதோ ஒரு பேர் ஒண்ணு வந்தது, இன்னொருத்தர் யாரோ ஒரு ஆன்சரைஸ் பண்ணாங்க. இருக்கீங்களா, லைன்ல இருக்கிறீங்களா? அவங்க யாரோ ஒரு ரெண்டு பேரை ஆன்சரைஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்க போயிட்டாங்க. யாரு ஹேண்ட்ஸ்ரைஸ் பண்றவங்க யாரா இருந்தா பண்ணுங்க. சித்தேஸ்வரன் ஐயா, ஐயா லவர் ஹேண்ட்ஸ் பண்ணிட்டு பேசுங்கய்யா. ஐயா வணக்கம், காது கேக்குதுங்களா? கேக்குதுங்க, சூப்பர். நீங்க தான் கணீர்னு பேசுறீங்களா, எப்படி கேட்காம சொல்லுங்க. அருமையான ஒரு தலைப்புல அருமையா விளக்கம் கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். சிஸ்டர் அவங்க ஃபரிதா அவங்களும் பேசினாங்க, ரொம்ப அவங்களுடைய உணர்வுகள் பூரா நல்ல எளிமையா எடுத்து கூறினாங்க, அதுவும் ரொம்ப அருமையா இருந்ததுங்க. அப்போ அவங்க என்ன ஒரு இது சொன்னாங்க அப்படின்னா, மனவளக்கலை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், அல்லது அதை வந்து சில வருத்தங்களை அவங்க தெரிவிச்சாங்க. அங்க அந்த எந்த நோக்கமும் நாம வந்து பாதையில வரும் பொழுது சில கரடுமுரடான என்ன பாதைகளும் இருக்கும், இப்ப பூம்பாதைகளும் வரும். ஆனா தேடலுங்கிற பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் தேடி வரும் பொழுது நம்ம மனசு எந்த இடத்துல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதோ அதுவரையிலும் தேடிட்டு இருப்போம். அப்படி வரும்போது அதுலயும் அதையும் ஒரு கடந்து தானே வந்திருக்கிறோம், ஒவ்வொரு பாதையும் கடந்து வந்திருக்கிறோம். அது கடைசி ஃபைனல் ஸ்டேஜ் பகவத் ஐயா பாதை அப்படிங்கும் போது, நாம மற்ற பாதைகளை வந்து குறை சொல்லாமல், அது நிறை கூட சொல்ல வேண்டாம், குறையும் சொல்லாமல் நம்ம கொஞ்சம் சாஃப்டா அதை ஹேண்டில் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அதை வந்து மட்டமா சொன்னா மனவலைக்கலை பேராசிரியர். அவங்க குறைய நீங்க வந்து நீங்க அப்படி பாக்காதீங்க. சகோதரி பேசின பேச்சுல வந்து நாம வந்து இப்ப நம்ம ஒரு குடும்ப அமைப்புங்கிறதுனால நம்ம உங்ககிட்ட நான் இதை ஷேர் பண்றேன். பக்கம் வந்து அத வந்து குறைவு சொல்லல, அந்த மாதிரி மீனிங்ல அவங்க பேசல, அந்த ஆங்கிள் அவங்க சொல்லல. அவங்களுக்கு வந்து தெரியாம தனக்கு ஏற்பட்ட சஃபரிங் தான் அவங்க பேசினாங்களோ தவிர, அப்படி நீங்க எடுத்துக்கங்க. மத்தபடி இன்னொரு அமைப்பை குறை சொல்ற, நம்ம வந்து யாரையுமே குறை சொல்லலைங்க. எல்லாருமே நமக்கு உதவி செய்வதற்கு வந்தவங்க தானே தவிர, எல்லாருமே நல்ல ஒரு அடித்தளத்தை உருவாக்கி நம்மளை நிலை நிறுத்தினதே எல்லா ஆன்மீக அமைப்புகள் தான். அதெல்லாம் இன்னும் நீங்க சொன்னதுனால சொல்றேன், நான் மகரிஷி கிட்ட வந்து கண்ணீர் விட்டு மல்கிதான் எனக்கு வந்து பகவத் ஐயாவே கிடைச்சேன். அந்த பகவத் ஐயா கிடைக்கிறதுக்கு மகரிஷி காரணம்னு நினைச்சுக்கலாமே, சந்தோஷமா இருக்கும். நான் இன்னைக்கு வரலுமே அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதான் நான் சொல்றேன், அந்த அம்மாவுக்கு அதான் சொல்றேன். இல்ல இல்ல, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, திரும்பவும் நீங்க வந்து நான் வந்து எந்த அமைப்பையும் குறை சொல்ல, அவங்க வந்து அவங்க ஒரு நிலையில இருந்து அவங்க பார்த்து, அவங்க இப்ப என்னன்னா, ஒரு நம்ம கிட்ட ஒரு அண்ணன் தங்கச்சி பேசுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஜாலியா வந்து நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணவங்களோ அது நமக்கு தெரியாது. இல்ல அவங்க அந்த மாதிரி சொல்றாங்கன்னு எடுத்துங்க. அதை ஒரு அப்படி அதை வந்து ஒரு குறைவாவோ
ஒரு அவங்க வந்து எந்த அமைப்பையும் குறை சொல்ற நோக்கில் அவங்க பேச்சு இல்லைன்றத மட்டும் நீங்க புரிஞ்சீங்கன்னு நான் அதான் அது நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். அவங்க சொல்றதுல எல்லாமே கரெக்டுங்க. வருத்தத்தை கூட தெரிவிக்க வேண்டாம்னு சொல்றேன் நான். அது அந்த பாதையும் வேற மறந்துடலாம். கடைசி ஃபைனல் இடத்துக்கு வந்துட்டோமோ அதை பத்தி சந்தோஷமா பேசினா கூட நல்ல ஒரு இது கிடைக்கும், வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். கேட்கறவங்களுக்கு சில பேருக்கு சங்கடமா கூட இருக்கலாம், அதை நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அதனால நம்ம அந்த அடுத்த இயக்கத்தை வந்து ஐயாவும் தப்பா சொல்றது கிடையாதுங்கிறத நான் உங்களுக்கு இந்த இடத்துல யாருமே தப்பா சொல்லல. நம்ம எந்த இயக்கத்தையும் குறையவே சொல்லல. நாம அதை பத்தி நம்ம எந்த அமைப்பையும் எதையுமே எந்த வியாக்கியான இதையும் நம்ம பேசுறது இல்லைங்க. அது நம்ம தேவையே இல்லாத வேலை. வேற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்துதான் வராங்க ஓகேங்களா. எதுக்கும் நம்ம குறை சொல்ல. நாம என்ன சொல்றோம்னா, நீ இதுல வந்து முடிவு பண்ணிட்டு நீ அந்த இயக்கத்திலே இருந்து செயல்படுன்னு தான் நம்ம சொல்றோம். யாரையும் கூட வர சொல்ல. எந்த இயக்கத்துல இருக்கிறீங்களோ அதுலயே இருங்க. இந்த ட்ரூத்தை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்க அதுல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதா நம்ம சொல்றது. அப்படித்தான் நம்ம சொல்ல வரோம். அதனால அப்படித்தாங்க நம்மளுடைய நான் சொல்றது. இப்பயுமே வந்து நாம வந்து ஐயா இப்ப என்ன சொல்றாரு, புரிஞ்சவருடைய லட்சணம் பாருங்க, நான் முக்கியம் இல்ல கருத்தை தான் முக்கியம்னு சொல்றாரு. எனக்கு கூட ரிலே பண்ணாதீங்க கருத்து. எத்தனை எனக்கு தெரிஞ்சு எத்தனை பாத்தீங்கன்னா, நான் இப்ப நீங்க கேட்டதுனால சொல்றேன், சாயர்ல இருக்கிறாங்க எத்தனை சன்னியாசிகள்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாரு, ஐயா சொல்லியிருக்கிறாரு, ராமகிருஷ்ண மிஷன் எங்க எங்கயோ இருந்தாலும் பேசுறாங்க. என்னங்க அவர் என்ன சொல்றாரு, இந்த கருத்தை நீங்க வந்து நீங்க உங்களுதான் சொல்லுங்க, என் பேரை எப்பயுமே ரிப்ளை பண்ண வேண்டாம். எனக்கு வந்து இந்த கருத்து உலகம் பூரா போய் சென்றடையணுங்கிறது தான் புரிஞ்சு இன்னொரு மனிதர் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நோக்கமோ தவிர என்ன முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது கூட இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்றாரு. அப்படின்னா அவர் அந்த உண்மை மேல அதை கொண்டு போய் சேர்த்தணுங்கிற நோக்கத்தின் மேல இருக்கிற விஷயம் வந்து அல்டிமேட். அந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்து எனக்கு இதுவரை நான் எங்கேயுமே பார்த்தது. இப்ப யாருமே தன்னை கூட முன் நிறுத்திக்காம கருத்தை கொண்டு போய் சேர்த்துங்கன்னு சொல்றாரு பாத்தீங்களா. இப்ப என்னன்னு கேட்டா, இப்ப நீங்க சொல்றீங்கன்னா இது உங்க கருத்தாக்கி நீங்க சொன்னீங்கன்னு சொல்லுங்க, என்ன சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. நீங்க சித்தேஸ்வரன் ஐயா இல்லையா, நீங்க எந்த ஒரு ஆன்மீக அமைப்புல இருக்கிறீங்களோ, இது கண்டுபிடிப்பு முழுக்க சித்தேஸ்வரன் ஐயாவோட சொந்த கண்டுபிடிப்பா இருக்கிற மாதிரியே நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதுல வந்து நான் எங்கயோ கேட்டு சொன்னு கூட வேண்டாம், இது உங்களுடைய சொந்த கண்டுபிடிப்பாவே நீங்க வச்சு பேசுங்கன்னு சொல்லி சொல்றாரு. வெளியில இருந்து ஐயா சொல்றாருன்னு சொல்ல வரேன். இப்படி ஒரு அதாவது ஐயா எளிமை சிம்பிள்னா பேச்சளவுல இல்ல, யாரால சொல்ல முடியும் சொல்லுங்க. அதான் முடியாது முடியாது முடியாது. இந்த நிலைக்கு யாரால சொல்ல முடியும் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நோ சான்ஸ். தன்னை முன்ன நிறுத்திக்காம கருத்து தான் போய் சேரணும், வேற ஒண்ணுமே இல்ல. நீ உன் கருத்தா எடுத்து நீ கண்டுபிடிச்சேன்னு சொல்லுன்னு சொல்லி சொல்றாரு, யாரால சொல்ல முடியும். அதனால இப்ப சகோதரி சொன்னதோ நான் பகவத்பாதையில வந்துட்டு வருத்தம்ங்கிறதே கிடையாது, சந்தோஷம். அதான் வருத்தம் ஒரு கருத்தை சொன்னேன். நம்ம இருக்கும் பொழுது அடுத்தவர்களிடம் கஷ்டப்பட்டேன், அப்படி பண்ணேன், இப்படி கஷ்டப்பட்டேன், இங்கதான் நல்லா இருக்குதுங்கிற அந்த கம்பாரிசனே வேண்டான்னு சொல்ல வரேன். சரியா, அங்கிருந்து வந்ததுதான் இங்க ஒரு வாய்ப்புன்னு நினைச்சுக்கலாம் இல்லைங்க. அங்கிருந்தனாலதான் எனக்கு இந்த கிடைச்சதுன்னு நினைச்சுக்கிட்டா சந்தோஷமா ஹேண்டில் பண்ணலாம், மத்தவங்களுக்கும் சந்தோஷமா இருக்குன்னு நிறைய தெரிஞ்சுக்க வருவாங்கன்னு சொல்ல வந்தேன். நான் எந்த குறையும் சொல்லல, யாரையும் சொல்லலைங்க. அவங்க வருத்தப்படாம சந்தோஷமா வரட்டும்னு சொல்ல வந்தேன், வேற ஒண்ணு இல்லை. சரிங்கய்யா சரிங்க, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். உங்க கருத்தையும் எடுத்துக்கிறோம். நாம எங்கேயுமே எந்த ஆன்மீக அமைப்புமே குறை கூறுவதே இல்லை, அவ்வளவுதான். நீங்க சொல்றதே கிடையாது. யாருமே பகவத் பாதையில இருக்க யாருமே சொல்றது வர்றவங்க அந்த கருத்தை சொல்லும் பொழுது வருத்தப்பட்டு சொன்னாங்க இல்லைங்களா, அது வேண்டாம், சந்தோஷமா அடுத்த முறை சொல்லும் பொழுது இன்னும் ஹாப்பியா சொல்லட்டும்னு சொல்றேன். சரியா சரியா, நன்றி. நான் வேற ஒண்ணு சொல்லுறீங்க. ரைட்டிங்க ரைட்டிங்க, நன்றி நன்றி. பரிதா அம்மா வந்திருக்காங்க மறுபடியும், பேசுங்க ப்ளீஸ். வணக்கம் சகோதரா. நான் ஃபேமிலி ஃபுல்லா வந்துட்டு அந்த ஃபீலிங்ல பேசினேன். ஆனா அந்த அனுபவம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட மனவளக்கலையை விட்டு ஒரு 6-7 வருஷத்துக்கு மேல ரொம்ப பேஷண்டா மாறிட்டு மன அழுத்தம் வந்துருச்சு எனக்கு. அத வந்து நான் விட்டுட்டாலும் அந்த ஞாபகங்கள் எனக்கு வந்து அந்த ஃப்ரீனஸ் இல்லாம மென்டல் ஹாஸ்பிட்டல்லாம் போய் ரொம்ப மாத்திரை எடுத்துட்டு ஒரு நாளைக்கு 4-5 மாத்திரை எல்லாம் தூக்க மாத்திரை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு இன்னும் இருக்கு. அந்த அனுபவத்தை வந்து நம்ம ஃபேமிலின்னு இது நாள் வரைக்கும் என்னுடைய
59 வயசு வரைக்கும் எனக்கு ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் நான் ஷேர் பண்றதுக்கு கிடைக்காதுன்னா நம்மளுடைய பகவத் குடும்பத்தை தான் நான் இப்ப இன்னைக்குதான் நான் இந்த சகோதரத்தையும் நான் சொல்லிக்கிறேன். 2 வருஷம் ஆச்சு நான் இந்த இதுக்கு வந்து ஐயாட்ட கூட நான் சொன்னது கிடையாது. அவர் ஜீவமணி சகோதரன்ட்டையும் நான் ஷேர் பண்ணது கிடையாது. இன்னைக்கு என்னன்னு தெரியல, என்னை அறியாம அந்த மாதிரி எல்லாமே நான் ஓப்பன்ல இருந்ததுனால எனக்கு வந்துருச்சு. நான் ரொம்ப 7-8 வருஷமா அந்த மன அழுத்தத்துல இருந்ததுனால அதை வெளிப்படுத்த வேண்டியதாயிருச்சு. மனவளக்கலையிலிருந்தனாலதான் அழுத்தம் வந்ததுங்களா? ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு அந்த விவாதத்தை போக வேண்டாம். மனவளக்கலையில போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த தேடல் அதிகமாயிருச்சு. அதுல போய் ஒரு ஞானம் புத்தி வேணும் அப்படின்ட்டு ஞானம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா நம்ம தியானம் வந்து 3 மணிக்கு காலையில அந்த ரிஷி முகூர்த்தம் அப்படிங்க அதுல இருந்துச்சு பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப பாதிப்பாயிருச்சு. எனக்கு அதனால நான் சொல்ல வேண்டியதாயிருச்சு. அதுல வந்து ஹெல்ப் பண்றது மூலாதாரம்லாம் ரொம்ப பெயின் ஆகி எனக்கு தலையெல்லாம் ரொம்ப வந்து அந்த தவம் பண்ணி பண்ணி நரம்புகள்லாம் ஏதோ பாதிச்சிருச்சுன்னாங்க. சென்னை வேற இருக்கிறதுனால ஏன்னா ரொம்ப சாதாரணமாவே கொஞ்சம் கோவம் உள்ள குடும்பத்துல ரொம்ப கோவம் வர்றதுனால எனக்கு இதெல்லாம் அதிகமாயி கண்ணாடி பேச்சு தீவ பேச்சு எல்லாம் ரொம்ப ரெகுலரா ஏதோ ஒரு அனுபவம் கிடைக்க போது ஒரு முக்தி அடைஞ்சிடலாம் இதுல இருந்து சீக்கிரம் விடுபட்டுடலாங்கிற ஒரு உந்துதல் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொண்டு வந்துருச்சு. அந்த ஒரு அனுபவத்தை தான் நான் ஷேர் பண்ணிருக்கேன். மத்தபடி வந்து மனவளக்கலை தப்புன்னு சொல்ல வரல. அதுக்கு எனக்கு ஒரு படிக்கட்டாதான் எனக்கு அமைஞ்சது. அதுல இருந்த சகோதரர்கள் வந்து அவங்க இருந்தவங்க எல்லாருமே ஹெல்பிங் மைண்ட்ல கொஞ்சம் ஐயா இருக்கும் காலத்துல நல்லாதான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே நீயாரம் நாயாரங்கிற மாதிரி எல்லாமே ஒரு முரண்பட்ட தன்மையில மன அழுத்தம் இன்னும் அதிகமா கொடுத்ததுனால கட்டாயிட்டேன் நான் ரொம்ப அப்புறம் அதுக்கப்புறம் போறக்கு நான் அருள்நிதி வரைக்கும் நான் எல்லாமே எடுத்துட்டு கொஞ்ச நாள் சர்வீஸ் பண்ணிட்டு வெளி வந்துட்டேன். நான் முஸ்லீம்ஸா இருக்கிறதுனால எனக்கு வெளி உலகம் அவ்வளோக்கா தெரியாது. மனவளக்கலை தெரியும் நீங்களும் பகவத்தையாவுடைய குடும்ப உறுப்பினர்னால என்னுடைய சகோதரா நினைச்சு என்னுடைய அனுபவங்களை நான் ஷேர் பண்ணிருக்கேன். இதுல எந்த விதமான என்ன பிரச்சனை என்ன ஆச்சுன்னு கேட்கத்தான் கேட்டங்க. பாதிச்சிட்டேன் ரொம்ப மனசளவிலையும் உடம்புலையும் ரொம்ப பாதிச்சிட்டேன். அதுல இருந்து எனக்கு தற்கொலை எண்ணத்துக்கு போய் தான் எனக்கு அப்பதான் எனக்கு தற்சமே இந்த ஒரு வீடியோ கிடைச்ச உடனே எனக்கு அப்பயே நான் ரிலீஃப் ஆயிட்டேன். அந்த நிமிஷமே எனக்கு வந்து ஏதோ இதுல உண்மை இருக்க போய் தான் நான் வந்தேன். ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு அனுபவம் கிடைக்குதுங்கிற மாதிரிதான் எத்தனையோ நான் நிறைய வீடியோஸ் தான் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், புக்ஸ் படிச்சிருக்கேன். அதுலதான் வந்து எல்லாத்தையும் பத்தி எனக்கு ஞானிகளை தெரியும். யாரையும் தேடிலாம் எந்த ஊருக்கு நான் போக கிடையாது. மகரிஷியே வந்துங்க சிவநிலையை அடைவதற்கு தவம் இருந்து சித்தி அடையா முன்னும் கனல் மிகுந்து சபநிலை அடைந்தான் சொல்வார். அதனாலதான் தவத்தை சில பேர் செய்ய முடியாது. நன்றிங்கய்யா, வாழ்கோளம் மாதிரி போக வேண்டாம். அதாவது அவங்க கருத்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சகோதரி ஃபரிதா வந்து இன்னைக்குதான் முத முறையா இவ்வளவு தூரம் பேசுறாங்க. இல்ல நீங்க அவங்க வருத்தத்துக்கு என்ன காரணம் இல்ல. ஒரு செகண்ட் நான் சொல்றேன். ஒரு தம்பி கிட்ட ஒரு அக்கா வந்து மனம் திறந்து பேசுறாங்க. சந்தோஷம் ஆன்மீகம் விட்டுலாம் ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த பேர் சொன்னதுதான் உங்களுக்கு பாதிச்சதுன்னு விட்டுறலாம். ஒரு அதாவது அவங்க வந்து ஒரு 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 இப்போ உங்களை ஒரு அண்ணன் மாதிரி ஒரு தம்பி மாதிரி என்ன பிரச்சனை இருக்குது அது கரெக்ட். அவங்க வெளியில வந்தது தவம் அதுதான் தியானம் விடு ஞானம் பெறுங்கிறது ஃபைனல் ஸ்டேஜ்ங்கிறத அவங்க விளங்கிட்டாங்க. நாங்களும் அதை விளங்கிட்டு தான் நான் பேசணும் இங்க வந்திருக்கிறோம். இல்லைன்னா தவம் பண்ணிட்டே இருக்கிறவங்க யாரும் ஞானத்தை பெறவே முடியாதுங்கிறது தான் உண்மைங்க. அது கரெக்டா அவங்க கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க. என்ன பிரச்சனை ஆச்சுன்னு கேட்ட தெரிஞ்சிட்டேன். இன்னொரு ஆன்மீக அமைப்பை பத்தி பேச வேணான்ட்டு நான் வந்து கட் பண்றேன்.
ஆனா திரும்ப திரும்ப அதையதான் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலை போகுதுங்கிறது தான் நான் மறுபடியும் கொஞ்சம் குறுக்கிட்டு இன்னும் போக வேண்டாம்ங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க, வேற ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே நினைக்கலீங்க, நான் எல்லாம் ஃப்ரீயா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ரைட் ஐயா, நாம இதோட முடிச்சுக்கலாம். சகோதரி வந்து ஒரு தம்பி கிட்ட மனம் திறந்து பேசினாங்கன்னு மட்டும் எடுத்துங்க பிளீஸ். நன்றி நன்றி சார். நம்மளுடைய ஸ்ரீபகவத் குடும்ப உறுப்பினர் அனைவர்களுக்கும் நன்றி நன்றி. என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி ஆனந்தம் உங்கள் அனைத்தையும் சிறந்தாழ்ந்து நான் வணங்கி, என்னுடைய ஏதாவது சின்ன தவறுகள் இருந்தாலும் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாரா இருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க, ஏதாவது தவறு இல்ல சகோதரி. நீங்க அந்த மாதிரி மறுபடியும் கில்ட் கான்சியஸுக்கே போகாதீங்க, தயவு செஞ்சு. நான் என்ன சொல்றேன், அவர் சித்தேஸ்வரன் ஐயா எனக்கு வந்து அண்ணன் மாதிரி, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், அது ஒண்ணும் இஷ்யூ கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 2 வருஷமா 50 வருஷமா உள்ளுக்குள்ள கடந்து இன்னைக்குதான் நீங்க வெளியே வந்திருக்கிறீங்க. இதுவே ஒரு பின்ன பொறுத்த மட்டும் ஒரு மிகப்பெரிய ஓபன் அப். இது வந்து ஒருத்தருக்கு நிகழ்றதுங்கிறது நீங்க வந்து நடுக்கமா இருக்கும் அதா இருக்கும்னு சொல்லிட்டு, நீங்க வந்து எவ்வளவு ஃப்ரீயா எவ்வளவு எளிமையா உங்களுடைய எத்தனை பிரச்சனையும் ஒரு சகோதரர்கள் மாதிரி கடகடன்னு இவ்வளவு தூரம் அது வந்து இந்த ஓப்பனப் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு நாம ஏதோ சரியில்லாம பேசுவோம்னு தயவு செய்து நீங்க எந்த இதுமே நினைச்சுக்கவே வேண்டாம். உங்க தம்பி சொன்னீங்க, முடிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். ஓகேவா? எந்த ஆன்மீகமே யாரையும் குறை சொல்ல, எந்த வேலையுமே இதுல எதுவுமே நினைச்சுக்க. ஓகேவா? எல்லாமே உதவிக்கு வந்ததுதான். நாம அந்த மாதிரி மனநிலையில நாம நிறைவு செய்துக்குவோம், சரிங்களா? நன்றிங்க நன்றிங்க ஐயா. என்னையும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அருமையா பேசினாங்கன்னு சொல்ல வர. அதான் நீங்க பேராசிரியர் போது ஒருத்தர் முதல்ல ஒருத்தன் வெளியே வராங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு நம்ம முதல்ல உற்சாகம் கொடுத்து அவங்களை வெளியே கொண்டு வரணும்ல, அதான ஒரு நம்மளுடைய ஒரு சிறப்பா இருக்கணும் இல்லையா? அவங்க கர்ம வினை அந்த இடத்துல கழிந்தது. வினை பக்கம் போவானா? நாம இதோட முடிச்சுக்கலாம் ஐயா. சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இன்னும் யாராவது பேச மணி வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 9 ஆயிட்டது. சரி, வேற யாரும் இல்லைன்னா நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு ரொம்பவே ஒரு மாதிரி என்ன சொல்றது, ரொம்ப மனம் திறந்து எல்லாருமே ரொம்ப ஆத்மாத்மா பேசணும். குடும்பத்திலயும் இப்படித்தான், சில அண்ணர்கள் சில தங்கச்சிகள் பிடிவா அது அது ஐயா நான் யாரையும் குறை சொல்ல, நம்ம வீட்டுல கூட சில இடத்துல கொஞ்சம் ஆணித்தரமா பேசி அப்ப நம்ம 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 தங்கச்சி தான்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே எனக்கு வந்து உற்சாகமா தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு கலந்துரையாடல் வந்து ஒரிஜினலான கலந்துரையாடல்னா அது இதுவாகத்தான் இருக்கும், இன்னையோட பதிவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மிக மிக ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை, குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக ஒரு மனநிறைவோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஆ சரிம்மா, வந்துட்டு சரிம்மா. சரி சரி சரி, நம்ம முடிச்சுக்குவோம், சரியா? நல்லது. சரிங்க ஐயா. ஆ.